கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் காலை ஆராதனையிலேயும் இணையதள வழியாக உங்களோடு இணைந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இருக்கிற இடங்களில் எவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்தை உணர்ந்து குடும்பமாக குழுவாக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரியுங்க. அன்பின் இயேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜீவன் இரக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, போதக பிதாவையே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்டிலும் இவ்வளவாயும் செட்டுகளின் மறைவிலே எங்களை மூடி ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் மெய் நன்றியோடு 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 நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். விக்கின கடந்து போக மட்டுமாக ஆண்டவரே எங்களை தனித்தனியாய் குடும்பமாய் ஆண்டவரே கர்மேல் உறவுகள் எல்லாரையும் இரத்தத்துக்குள்ளேயே நீர் மூடி மறைத்து கொள்ளைங்க. என்னுடைய எல்லா உற்றார் உறவினர் நாங்கள் என்ன கூறுகிறேங்க ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன்கள் தேவனாக இருக்கிறபடியால் எங்களை தாழ்த்தி மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான தடையும் தடங்களும் இன்றி விடுதலையோடு பயபக்தியோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற உதவி செய்யும் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே அவர்கள் விடுதலையோடு பங்கு பெறுவதற்கு எந்தவித தடையும் வரக்கூடாது ஐயா. ஆண்டவரே, மின்சார தடையோ இல்லாட்டால் அவர்களுடைய ஆண்டவரே இணையத்தில் தடையோ வரவே கூடாது ஆண்டவர். நல்ல விடுதலையோடு பங்கு பெற உதவி செய். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் உள்ள எங்கள் அருமையான பிள்ளைகள் இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த இணையதள வழி ஆராதனையிலே பங்கு பெற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் ஆண்டவர் எங்களோடு பங்கு பெறுகிற சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கும். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்க கிருபைத்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு பேசும் ஆண்டவர். இந்த ஆராதனை வேளையிலேயே உம்முடைய ஆண்டவரே வல்லமை விளங்கட்டும், உம்முடைய அதிசயம் விளங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரியவராக எழுந்தருளி உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். வியாதி பலவீனங்கள் நீங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, பயம் அகன்று போகட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்குவதே தேவ சமூகம் மேல் நிறைவாய் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களிலும் பெரியவராயிருந்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களிலும் பெரியவராயிருந்து நீர் வெளிப்படும் ஆண்டவர். முழு ஆளுகைக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்ளும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆராதனை வேளையிலேயும் அருமையான உங்களுடைய பாஸ்டர்மாவோடு இணைந்து எவ்வளோ விடுதலையாக கர்த்தரை துதிக்க முடியுமோ, ஸ்தோத்திரிக்க முடியுமோ, ஆராதிக்க முடியுமோ ஆராதியுங்கள். அந்த பாடல் வரிகளை இணைந்து பாடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வழியிலேயும் நாம் ஒன்று சேர்ந்து தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இணைந்து நாம் பாடுவோம் தேவ சமூகத்தில். Pour out your spirit of worship, O Lord, upon us now. எங்கள் மேலே உண்மை ஆராதிக்க உண்மை தூண்டு கொள்ளக்கூடியதான அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவர். நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் உம்மை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். பாடுவோமா?
first to lift your voice to you. In your presence, here as we seek your face, help us to lift our voice to you. In your presence, here as we seek your face, help us to lift our voice to you. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த என் இருதயத்தோடு கூட உண்மையாகவே கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை விவரித்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் இந்த வேளை இருதயத்தை நன்றியினால் நிறைப்பி தெய்வ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை அனுதினம் நம்மை சூழ்ந்தெழு செய்தார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் இன்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபெனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபெனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Money.
கத்துடைய கிருபை மட்டுமாக நம்ம நடத்தி வந்தது. கடந்த மாதம் முழுவதுமாய் எல்லா விதமான சூழ்நிலையிலேயும் நெருக்கங்களின் மத்தியிலேயும் கத்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார். உண்மையாக அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து கொண்டது. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாமால் உண்மையாகவே இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு அமைதியோடு சமாதானத்தோடு கத்தர்க்குள்ளாய் நாம் நம்மையே விசுவாசத்தில் நிறுத்தினவர்களாய் இருக்க முடியாது. இது கர்த்தருடைய கிருபை, கிருபை என்பதை நான் எப்போதும் உணர்ந்து நாம் பாடுவோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். அவருடைய கிருபை நம்மை நிர்மூலமாகாமல் காக்கிறது. ஆமீன். பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை நடத்து நின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபை மாறாது நல்ல கிருபை, கிருபை என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபை மாறாது நல்ல கிருபை, சோர்ந்து போன நேரத்தில் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபை மாறாது நல்ல கிருபை,
என்னை தாங்குகின்றது உக கிருபைதான் என்னை நடத்துகின்றது உக கிருபைதான் என்னை தாங்குகின்றது உக கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றும் இல்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபைதே ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபைதே மாறாத நல்ல கிருபை என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபைதே ஊழியத்தின் பாதையில் என்னை உயர்த்தி வைத்த கிருபை மாறாத நல்ல கிருபை மாறாத நல்ல கிருபை என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றும் இல்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபைதே ஒன்றுமில்லா நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை மாறாத நல்ல கிருபை நல்ல கிருபை ஹல்லேலூயா எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்து ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்த தருணங்களிலேயும் கூட அந்த கிருபை நம்மை தாங்கி நம்மை பலப்படுத்தி நம்மை உயர்த்தி நமக்கு சகாயம் செய்து நிலைநிற்க பண்ணினது ஹல்லேலூயா உண்மையாகவே நமக்கு ஏற்ற ஒரு நண்பர் ஒரு துணைவர் ஒரு தேவன் ஹல்லேலூயா சர்வவல்லமுள்ள தேவன் நம்முடைய நண்பனாய் இருக்கிறார் நம்முடைய தோழனாய் இருக்கிறார் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய கவலைகள் எல்லாம் தாங்கும் தேவன் அவர் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் இருக்கிறபடி அறிந்திருக்கிறபடினால நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உண்மையாகவே நம்முடைய துன்பத்தில் அவர் நமக்கு துணைவராய் இருக்கிறார் துக்கத்தில் அவர் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார் I have found a friend in Jesus. He is everything to me. நான் அருமையான ஒரு நண்பரை கண்டிருக்கிறேன் அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார் அவருடைய ஆத்தும நண்பர் அவர் ஆத்மநேசராய் இருக்கிறார் என் சிருஷ்டிப்பின் தேவன் பாடுவோமா I have found a friend in Jesus. He is everything to me. Everything to me is the fairest of the thousand to my soul. The day of the very in Him alone I see all I need to cleanse and make me fully whole. In sorrow He's my comfort, in trouble He's my strength. He tells me everything.
sing me unsaved and restored. உலக பிரகாரமான நன்மைகள் பொருளாதார நன்மைகள் தேவையோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அன்னும் தினம் காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். ஜெகவா ஜெயரா, மை ப்ரொவைடர். ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அவருடைய கிருபை எனக்கு போதுமானது. பாடுவோமா? Jehovah Jireh.
கத்தோட நாமத்தை புகழ்ந்து ஒரு அருமையான ஒரு பல்லவியை நாம் பாடுவோம். உன் நாமம் பூமி எங்கும், உன் துரி சிங்காசனத்தில், உம்மை தொழுதிடுவேன் நீர் என்றென்றும் மாறாதவர். உம்மை உம்மை தொழுது வேணாண்டவர். இந்த காலவேளையில தேவ சமூகத்துல நான் தரித்திருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரை முழுவதும் என்னுடைய சமூகத்துல அர்ப்பணமாய் படைத்து என்னை நடத்துகிற என் தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவன், என்னை பாதுகாக்கிற என் தேவன், என்னை எப்போதும் இந்த செட்டுகளின் மறைவில வைத்து ஆண்டவரே என்னை மகிழ பண்ணுகிற தேவன், உண்மை நான் தொழுது கொள்ளுகிறேன். ஐயா, நீரே தேவாதி தேவன், நீரே கத்தாதி கத்தர், நீரே சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகிறவர், என்னை ஆளுகிறவர், என்னுடைய குடும்பத்தை ஆளுகிறவர் நீரே ஆண்டவர். உமக்கே ஆளுகையை அர்ப்பணிக்கிறோம், உமக்கே ஆளுகையை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய சிங்காசனம் ஓங்குவதாக, உம்முடைய ஆளுகை ஓங்குவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. பாடுவோமா. உயர்ந்திடுமே.
திரகரம் செலுத்துவோம் ராஜாதிரா ஜதி அமேன் திரகரம் செலுத்துவோம் ராஜாதிரா ஜதி கால்கள் முடங்கும் நாவு முழங்கும் இயேசுவே முடங்கும் நவமோகாண்டம் சிறுதிரா ஜரி ஸ்துதிரகரம் சிறுதிரா ஜனி நாம் பூமி எங்கும் ஓங்குவதாக உம்முடைய துதி ஆண்டவரே, ஹல்லேலூயா. துதியின் சிம்மாசனத்தை உமக்கு ஒவ்வொரு நாளும் கத்தாவே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு இந்த சிங்காசனத்தை ஆண்டவர் ஏற்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு வேண்டிய ஜபாவையை கொடுங்க. எப்போதும் ஆண்டவரே உம்மை முன் நிறுத்தி, உம்மை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் முன்னிறுத்தி நோக்கி உம்மை எப்போது துதித்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்கய்யா. எங்கள் துதி உமக்கு சிங்காசனமாய் ஆகட்டும் ஆண்டவர். உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலையும் இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். மிக மகிழ்ச்சியான ஒரு நேரம் நம்முடைய அருமையான பாஸ்டர் பர்னபாஸ், சிஸ்டர் மேரி வெள்ளி விழா காண்கிறார். 25வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஊழியத்தின் நிமித்தமாக தூர தேசத்திலே நேபாளில் பாஸ்டர் பர்னபாஸ் இருந்தாலும், நாம் எல்லாரும் இயேசு நாமத்திலே அவர்களை வாழ்த்துகிறோம், சகோதரியை வாழ்த்துகிறோம். அதே போல் இந்த வாரத்தில் அருமையான டாக்டர் பிரவீன், சிஸ்டர் ஹெப்சிபா, அவங்களும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் இந்த ஆன்லைன் மூலமாக சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்களை நிறைவேற்ற விஓடி பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கூடி வந்து ஜெபிக்க, இன்னும் நம்முடைய விபிஎஸ் 2020க்காக உள்ள ஆயத்தங்கள் எல்லாம் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். கத்த அவர்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்க வேண்டும். அருமையான நம்ம தம்பி ஆண்ட்ரூ, பிரதர் டான், சிஸ்டர் ஆம்பர், அவங்களுடைய பையன் ஆண்ட்ரூ, அவனும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம குட்டி பாப்பா ஷேர்லி, பிரதர் யுவராஜ் ஃப்ளாரன்ஸ் அவங்களுடைய மகள் ஷேர்லி, அவளும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறாள். இவங்களை தனித்தனியாக வாழ்த்துகிறோம். பாஸ்டர் பர்னபா, சிஸ்டர் மேரி, இயேசுவி நாமத்தில் இவங்களை வாழ்த்துகிறோம். டாக்டர் பிரவீன், சிஸ்டர் ஹெப்சி, இயேசுவி நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்ட்ரூ, வி க்ரீட் யூ. Andrew, God bless you, Andrew. And Shirley Kuti,
God bless you. இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தி இருக்கிற இடங்களில் உற்சாகமாக பாட்டு பாடணும். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. நீங்கள் அங்கே பாடும்போதே God bless you, happy long life என்று நீங்கள் பாடும்போது உண்மையாகவே கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார், அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நீடி ஆயுளை கொடுப்பார். நல்ல எல்லோரும் உங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி பாடுவோமா? God bless you என்று சொல்லி இவர்களுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஜோமனும் இருக்கிற இடத்துல முழங்காறு பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி பேர்களை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபி அன்பி நேசுவே நாங்கள் மேனாண்டியோடு கூட துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, நம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபை இறக்கங்களுக்காக நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை ஆசீர்வதியும் என்ன நோக்கத்தோடு அவர்களை இணைத்தீரோ அந்த நோக்கத்தை அவர்களிலேயும் அவர்களுக்காக மூலமாக நிறைவேற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்மையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் வளர வளர மக்களாக வளர, கிருபையிலே வளர, அவிக்குரிய பிள்ளைகளாய் வளர உதவி செய்யும் ஆண்டவர். உம்முடைய கிருபை உள்ள ஆண்டவரே கரம் இவர் அனைவரோடும் கூட இருப்பதாக. வருஷத்தின் நன்மையினாலே முடிசூட்டும், பாதையை நெய்யாய் பொழியப்படும், வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கழிவுற உதவி செய்யும் அன்றுவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நன்மை உம்முடைய கிருபை தொடர்வதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இரண்டு சாட்சிகளை போது நாம் கேட்க இருக்கிறோம். அருமையான சிஸ்டர் பியூலா அவங்க ஒரு சாட்சி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சாட்சிக்கு வாய்ஸ் பிரதர் வினோத் கொடுத்துருக்குறாங்க. பிரியமானவர்களே, அதே போல் சிஸ்டர் சீலி கண்டியிலேருந்து அவங்களும் ஒரு சாட்சியை பகிர்ந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய சாட்சியை நீங்கள் வாய்ஸ் மெயிலில், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயிலில் நீங்கள் எங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம். அந்த சாட்சிகளை இங்கே சபையாரோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் சகோதரர்கள் பிறகு வினோத்தை கான்டாக்ட் பண்ணலாம். சகோதரிகள் உதவி மையத்தில் இருக்கிற சிஸ்டர் ஷீபாவை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் சாட்சிகளை அவர்கள் பதிவு செய்து அனுப்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது சிஸ்டர் பியூலா அவங்களுடைய சாட்சியை நான் கேட்போம். பிரதர் வினோத் அதற்கு வாய்ஸ் கொடுத்திருக்கிறார். சிஸ்டர் பியூலா அவர்களின் சாட்சி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 10 நாளுக்கு முன்பாக சபைக்கு வர முடியலையே, பாஸ்டர் பாஸ்டர்மாலாம் பார்க்க முடியலேன்ற ஒரு கவலையோடு கூட இருந்த அந்த நாட்களிலே எனக்கும் என்னுடைய மூத்த மகளுக்கும் இடையே ஒரு சின்ன வாக்குவாதம் நேரிட்டது. அந்த வாக்குவாதத்தை நிறைத்து நான் கொஞ்சம் மனம் கலங்கி கஷ்டத்தோடு கூட இருந்த பொழுது ஒரு இரவு நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் என் வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய வண்டி, அந்த வண்டியிலிருந்து ஒரு பெண்ணை வாட வந்துட்டு இருந்துச்சு. என் வீட்டை தாண்டி அந்த வண்டி போயிட்டு இருந்தது. நிறைய பிரேதங்கள் அந்த வண்டிக்குள்ளே இருப்பது போல் நான் சொப்பனத்தில் உணர்ந்தேன். கொஞ்சம் பயந்து கலங்கி போய் சொப்பனம் தெளிஞ்சு ஜபத்தில் ஆண்டு விட்டேன். ஆண்டவரே இது என்னன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டில் இருக்கிற கோபம், வைராக்கியம், கசப்பு போன்ற காரியங்கள்லாம் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு என்னுடைய உள்ளத்தில் உணர்த்தினார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு 2 நாளுக்கு பின்னாலே நான் கடந்த சண்டே ஆராதனை நான் என்னுடைய இணையத்தில் பார்க்கும் பொழுது ஐயா அவங்களும் ஆரம்பத்தில்
செய்தின் ஆரம்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடாத காரியங்கள், சாபத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களை பற்றிலாம் சொன்னார். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதே விஷயத்தை ஆண்டர் என்னோடு கூட அவர் பேசியிருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது சாட்சியம், பாஸ்டரையா பாஸ்டர் அம்மாவெல்லாம் பார்க்கலன்ற கவலை என்ன அதிகமாக பிடிச்சிருக்கும் பொழுது, ஒரு நாளுடைய வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கிறப்போ பாஸ்டரையா மொட்டை மாடியின் ஓரத்தில் நிற்பதாகவே நான் பார்த்தேன். அது ஒரு தரிசனம். ஆனால் ரொம்ப பிரத்யட்சமாக அவருடைய தோற்றத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சாட்சிகளுக்காக, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க நல்ல சபை, நல்ல போதகர், அவருடைய வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சாட்சிக்காக நம்ம எல்லாரும் இருக்கிறவங்கள கரங்களை உயர்த்தி கத்துறை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ்லா 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 பிரைஸ்லா. இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள் ஒரு பிண நாற்றத்தை, நரகத்தின் வாசனையை நமக்குள்ளே உண்டாக்கும். கசப்பு, வைராக்கியம், சண்டை, இந்த நாட்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒருவரோடு ஒருவர் எவ்வளோ ஐக்கியமாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஐக்கியமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சிஸ்டர் பியூலா சாட்சியில் சொன்னது போல பரிசுத்தமானங்களுடைய ஆவிகள் எப்போது நாம் வந்து நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் ஆவிக்குரிய உலகத்திலே நம்ம உண்டாக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான்களின் ஆவியின் இடத்திற்கு நீங்கள் வந்தீர்கள். இப்படிப்பட்ட சாட்சிகள் நான் அநேகம் எங்கள் ஊழியத்திலே கேட்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களோடு கூட இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஒரு இடைவெளியின் சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும். கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம் சபையாய் கூடி அவரை ஆராதிக்க உதவி செய்வாராக. ஒருவேளை நீங்களாகிலும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களை பார்க்கிறீர்கள், எங்களுக்கு பெரிய வேதனை உங்களை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி, பிரியமானவர்களே இன்னும் எங்களுக்குரிய வேதனை இந்த ஆராதனையிலும் கூட ஒருவேளை திறன் பேசி இப்படிப்பட்ட இணையதள வசதி இல்லாததினாலே ஒரு சிலர் பங்கெடுக்க முடியலை, அவர்களுக்காகிலும் கர்த்தர் இறக்கம் பாராட்ட வேண்டுமே என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் அப்படி உங்களுக்கு யாராவது தெரியுமானால் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவ முடியுமானால், குறிப்பாக நம்முடைய எல்லா ஆராதனையும் ரீப்ளேயில் வருது, நீங்கள் உங்களுடைய திறன் பேசிகளை அவர்களுக்கு கொடுத்து முடியுமானால் ரீப்ளேயில் அவர்கள் கலந்து கொள்ளும்படியாக, குறிப்பாக பிள்ளைகள் பெற்றோருக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, உறவுகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையிலையும் சிஸ்டர் சீலி அவர்களுடைய சாட்சியை கேட்போம். சிஸ்டர் சீலி. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சீலி பேசுகிறேன், கண்டிகிலேருந்து. என்னோடய பொண்ணு சோபனா, அவள் வந்து சின்ன வயசில் நாங்கள் கம்பல் போட்டோம். அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு நாங்களே வந்து கம்பலை கழுவிட்டுனோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவள் நம்மளாக சொல்லி அவளை வற்புறுத்திலாம் கழட்டக்கூடாது அப்படின்றதுனால அவகிட்ட சொல்லியிருந்தேன். அவளுக்கு ஏன்னா ரொம்ப கம்பல்னா ரொம்ப இஷ்டம். அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன், உனக்கு எப்போ ஆண்டவர் உனக்கு உணர்த்துறாரோ அப்போயே நீ கழட்டிடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜெபிச்சிட்டு தான் இருந்தோம், அவளும் ஜெபிச்சா. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா, அவளால் அந்த அதை விட்டு கொடுக்க முடியல. ஆனால் இப்போ திடீர்னு என்ன பண்ணால், இந்த லீவு நாளில் இந்த சிகேசி ப்ரோக்ராம், நம்ம சபையில் உள்ள இது குரூப்பில் இருக்கிறோம், அது இல்லாமல் இந்த செயின் ப்ரேயரில் அட்டன் பண்ணுறதுனால தொடர்ந்து ஜபம் பண்ணுறதுக்கு நிறையா நேரம் இருக்குது. இந்த லீவு நாளில் அவங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, நிறைய டைம் இருக்குது. அந்த டைமில் அவங்க வந்து நல்லா ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. திடீர்னு அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாவா, அம்மா நான் கம்பலில் கழட்டிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் அவனா சொன்னேன், நீ நல்லா ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு கம்பல் கழட்டிடுமா அப்படின்னு சொன்னேன். அதே போல் அவளும் கழட்டிட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் உறுதியாக இருக்க, கடைசி வரைக்கும் இருக்க நீங்களும் ஜெபிச்சுக்கோங்க. இந்த லீவு நாட்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா செயின் ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணுறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் கொடுத்த இந்த சாட்சிக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களை கூடுதலாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாம் கர்த்தரை கிட்டி சேரக்கூடாதபடிக்கு ஏதாகிலும் தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எந்த விதத்தில் அந்த தடைகள் இருக்குமானாலும்
தடைகளை நீக்குவதற்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பரிசுத்தமாக இருக்கிறவள் இன்னும் பரிசுத்தமாவதற்கு இது ஏற்ற நாட்கள். பிரியமாலே எப்போதும் ஒரு கேள்வி, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு ஏதாயிலும் தடை என்னிடத்திலே இருக்கிறதா? நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், ஆவிக்குரிய உலகத்தில் பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுவது இதான் பெர்ஃபெக்ஷன், இதான் பூரணம் என்று சொல்ல முடியாது. பரிசுத்தமாக இருக்கிறவள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், கிருபையின் மேல் கிருபை, நீதியின் மேல் நீதி. அப்படியானால் பெர்ஃபெக்ஷன் என்பது என்ன? ஆவிக்குரிய உலகத்தில் பெர்ஃபெக்ஷன் என்பது எந்த அளவுக்கு நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அது நம்முடைய பெர்ஃபெக்ஷன், அது நம்முடைய பெர்ஃபெக்ஷன். ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் ஞானஸ்தான சத்தியத்தை அறியாமல் இருந்திருப்போம், ஞானஸ்தான சத்தியம் நமக்கு வெளிப்பட்டு கிடைக்கிறது. இந்த சத்தியம் வெளிப்பட்டு கிடைத்த பிறகு ஒருவேளை அதற்கு கீழ்ப்படிய மனம் இல்லாவிட்டால் நம்மிடத்துல குறை இருக்கிறது. அந்த சத்தியம் கிடைத்த உடனே அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது அந்த நிலையிலே நாம் பூரணமாகிறோம். ஒருவேளை அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சில நாட்களில் ஒருவர் மரித்து போகிறார் என்று சொன்னால் அவர் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவானாக மரித்து போவார். ஒருவேளை மற்ற எத்தனையோ உபதேசங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். எது வரைக்கும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமோ, எது வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறோம், அது வரைக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது அது நமக்கு பெர்ஃபெக்ஷன். இதான் பெர்ஃபெக்ஷன் என்ற ஒரு ஸ்டாண்ட் அல்ல. எனக்கு ஞானஸ்தானத்தை பற்றி கர்த்தர் சொன்னார், கீழ்ப்படிந்தேன். அந்நிய பாஷையை பற்றி பேசினார், கீழ்ப்படுகிறோம். சபை ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார், கீழ்ப்படுகிறோம். என்னென்ன சத்தியங்களை நமக்கு கர்த்தர் உணர்த்துகிறாரோ அந்த சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் பூரணராகிறோம். நமக்கு ஒரு சத்தியம் வெளிப்பட்டு கிடைத்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்போமானால் பிரியமானவர்களே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்ற நிலைக்கு வந்துடுவோம். அதனால் நல்லா ஜெபிங்க, இன்னும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சாயலாய் நாம் மாறணும். கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் என்றும் இங்கே கொஞ்சம் என்றும் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மிலே கிரியை நடப்பிப்பார். பிரியமானவர்களே ஒரு சின்ன எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய பாறை, ஒரு சின்ன பெரிய பாறை, ஒரு மலை குன்று, அதுலேருந்து ஒரு பெரிய பாறையை உடைச்சிட்டு வர்றாங்க. ஒரு பெரிய கல் அதை உடைச்சி கொண்டு வந்து அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு உருவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி பொதுவாக நான் பார்த்துருக்கிறேன், அதை ஒரு 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 கியூபாய்டாக, ஒரு பொதுவாக ஒரு 8 அடி கனச்செவ்வகமாக அதை மாற்றுவோம். மாற்றி அதை 8 பிரித்து அப்புறம் தலை கை கால் இப்படி ஒன்றுனா செய்ய ஆரம்பிப்போம். அதை சுத்தியை வச்சு, இன்னும் அந்த சுத்தியை வச்சு செதுக்கி 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 தலையில் கண், மூக்கு, கையில் விரல்கள் இதெல்லாம் வர வைப்போம். இன்னும் ஒரு நல்ல சாஃப்டான சுத்தி எடுத்து இன்னும் செதுக்கி அதில் அந்த கண்ணில் ஒரு ஒளி வர, பிரியமானவர்களே அந்த உதடு, அந்த உதட்டில் ஒரு சின்ன கலர், சின்ன சின்ன கோடுகள், ரேகைகள், விரல் நகம் என்று சொல்லி இன்னும் அதை செதுக்க ஆரம்பி, அதில் உடை. அப்போ சாதாரண ஒரு பாறையை செதுக்க 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 பிரியமானவர்களே அது உயிர் பெற்று விடுகிறது, அது உயிர் பெற்று விடுகிறது. இன்னும் அவருடைய வசனத்தை கொண்டு, கற்பனையை கொண்டு, அவருடைய பிரமாணங்களை கொண்டு நம்மை செதுக்க 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 நாம் இழந்து போன அவருடைய சாயலாகவே மாறிவிடுவோம். அதான் அதனுடைய உண்மை. கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்றும் அவர் நம்மை செதுக்க செதுக்க நம்மிலே அவருடைய உருவம் வர ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் சோபனாவை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அவரை கிட்டி சேர என்னென்ன காரியங்களில் தேர வேண்டும் என்று ஜெபியங்கள் கர்த்தர் காண்பிப்பார். இந்த நாட்கள் நாம் கர்த்தரை கிட்டி சேர்வதற்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஒரு சில முக்கியமான ஜப குறிப்புகள். அருமையான சிஸ்டர் விஜயலட்சுமி, சிஸ்டர் ருமினா அவங்க அம்மா, சிஸ்டர் விஜயலட்சுமிக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம சீனியர் செல்வம், கேஸ் கம்பெனியில் இருந்தாங்க இல்லையா, அந்த சீனியர் செல்வம், அவங்களும் சரத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாங்க. செல்வத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம பிரதர் டெல், சிஸ்டர் அர்சலா, இவங்களுக்காகலாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் இவர்களுக்காக ஜெபிக்கும்போது இவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள், இவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசைகள் கிடைக்க ஜெபித்து கொள்ளுங்க. மிக நெருக்கமான காலம். பிரியமானவர்களே, சில வேலைகளில் இரவும் பகலும் துணையாக நின்று பணிவிடை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வேறு யாருடைய உதவியும் ஒத்தாசையும் அவர்களுக்கு கிடைக்காது. பிரியமானவர்களே, அதனால் இவர்களுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் இவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களுக்காகவும் சேர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் தர்மியான பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து நம்ம எல்லாருமா வேண்டிக் கொள்வோம். நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். பிரதர் செல்வத்துக்காக, சிஸ்டர் விஜயலட்சுமிக்காக, இன்னும் வயதில் மூத்த விசுவாசிகளுக்காக. ஹல்லேலூயா. அந்த வெள்ளை கத்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். பிரதர் சிஸ்டர் அசலாவை கத்தருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. கத்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக, இவர்களுக்கு இவர்களை கவனித்து கொண்டவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கிருபை கத்தர் கொடுக்கும்படியாக எல்லாருக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பினேசுவே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாள் மட்டுமா நம்முடைய பலன், நம்முடைய பிள்ளைகளை உறுதியாக இருப்பதாக, நம்முடைய சட்டுகளின் கீழ் உள்ள ஆரோக்கியத்தை இவர்களுக்கு கற்றளையுடைய நம்முடைய நாமத்திலே நம்முடைய ஹீலிங் வேர்ச்சு நம்முடைய பிள்ளைகள் மேல் பாயும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோயா. அன்பினேசுவே, உமக்கு நாங்கள் எல்லா பயத்துக்கும் பயங்கரங்களுக்கும் விலக்கி காத்திரலாம். இவர்களுக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கிய, ஆலோசனை, உதவி, ஒத்தாசை கட்டளையிடையா. ஆண்டவரே, மூப்பான ஆண்டவரே, விசுவாசிகள் யாவரும் நம்முடைய சமூகத்தில் நினைக்கிறோம். ஆண்டவரே, மூத்த சகோதரர்களை நினைக்கிறோம், மூத்த ஆண்டவரே சகோதரிகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை, மனநிலையிலும் கூட சோர்ந்து போக விடாதீங்க. ஆண்டவர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தூர இடத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக, விசுவாசிகளுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலையும் கர்த்தர்களை ஒருவேளை எல்லாருடைய பெயர்களையும் என்று சொல்லாவிட்டாலும் தனித்தனியாய் பேர் பேராய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, ஏற்ற வேளையிலே அவர்களும் நம்ம மத்தியிலே வர, அவர்களும் தங்களுடைய உறவுகளை வந்து சந்திக்க கர்த்தர் வழிவகைகளை கட்டளையிடும்படியாக. வெளி ஊர்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி நாடுகளில் இருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய கர்மேல் விசுவாசிகளுடைய உறவினர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய அருமையான பாஸ்டர்மா அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கத்தாவே, வெளியிடங்களில் இருக்கிறதான எங்களுடைய பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுடைய உறவுகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோமையா கத்தாவே. நீர் அவர்களையும் உடைய சட்டகளின் மறைவாக வைத்து நீர் பாதுகாக்கிறீர் என்ற சா கத்தாவே ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இம்மட்டுமாய் கத்தாவே உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்திருக்கிறது. நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. தொடர்ந்து கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாகவே நீர் வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்தந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லா விதமான கர்த்தாவே ஆண்டவர் நன்மைகளும் ஆண்டவர்களுக்கு நிறைவாய் நீர் கட்டளையிடுங்க. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நம் கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அருமையான சிஸ்டர் ஜெஸ்ஸி, சிஸ்டர் கீதா ட்ரிப்ளிக்கன் அவருடைய மகள், அவருக்கு நல்ல ஒரு பிரசவத்தை கட்டளையிட்டார். அருமையான ஒரு
குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறார். ஜெசிக்காகவும் குழந்தைக்காகவும் நம் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் இரத்தத்துக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு பாடலை பாடி ஆராதனையை தொடருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள நம்முடைய தேவ செய்திக்கான தலைப்பு பரிசுத்த நம்பிக்கையின் பாடல். A song of holy confidence. A song of holy confidence. அது என்ன சாங்? 46 சங்கீதத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். We are just going to meditate on Psalm 46. 46 சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வீட்டில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், எழுத படிக்க தெரிந்த பிள்ளைகள் எல்லாம் உங்கள் பைபிளை உங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நோட்புக் வைத்துக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இன்றைக்கு ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் பங்கு பெறுவதற்காக பயன்படுத்துகிற அந்த டிவைஸ், ஒருவேளை கைபேசியாக இருக்குமானால் அந்த கைபேசியை தவிர மற்ற கைபேசிகளை தயவுசெய்து சுவிட்ச் ஆஃப் மோடில் வைத்து கொள்ளுங்கள். கதை நல்லவர் 46 சங்கீதத்தை நானும் எங்கள் பாஸ்டருமா முதல்ல ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி வாசிக்கிறோம். கதை நல்லவர், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Psalm 46 verse 1. God is our refuge and strength, a very present help in trouble. தேவன் நமக்கு அடிக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Therefore will not we fear, though the earth be removed, and though the mountains be carried into the midst of the sea, though the waters thereof roar and be troubled, though the mountains shake with the swelling thereof. Selah. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். There is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacle of the Most High. ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானோர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். God is in the midst of her, she shall not be moved. God shall help her, and that right early. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். The heathen raged, the kingdoms were moved. He uttered his voice, the earth melted. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge.
சேலா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. Come, behold the works of the Lord. What desolations he hath made in the earth. பூமியிலே பாழ்கழிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். He maketh wars to cease unto the end of the earth. He breaketh the bow and cutteth the spear in sunder. He burneth the chariot in fire. அவர் பூமியின் கடைமறை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். Be still and know that I am God. I will be exalted among the heathen. I will be exalted in the earth. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். The Lord of hosts is with us. The God of Jacob is our refuge. Selah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தினுடைய முகவுரையிலே டு த சீஃப் மியூசிஷியன் ஃபார் த சன்ஸ் ஆஃப் கோரா எ சாங் அப்பான் அலமோத் என்று போட்டிருக்கு. கோராகின் புத்திரரிலே ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அலமோத் என்ற ஒரு இசைக்கருவியிலே வாசிக்க வேண்டிய அந்த துணியிலே பாட வேண்டிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. அதிகமாக இது தாவீதினுடைய சங்கீதமாக இருக்க முடியாது. பொதுவாக கோராகின் புத்திரர் ராக தலைவர்களாக வந்ததெல்லாம் தாவீதின் காலத்துக்கு பிறகு என்று வேத வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட பெரிய யுத்தங்கள், இப்படிப்பட்ட யுத்தங்களையும் ஒருவேளை தாவீது தன்னுடைய காலத்தில் சந்திக்கவில்லை. சில வேளைகளில் இது யாருடைய சங்கீதம் என்று குறிக்கப்படாமல் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாவது. இது யாருடைய சங்கீதமாகவும் இருந்துவிட்டு போகட்டும், என் தேவன் எனக்காக எழுதி கொடுத்த, என்னுடைய காலத்துக்காக எழுதி கொடுத்த ஒரு சங்கீதம் என்று நான் அதை இன்னும் கூடுதலாக அதோடு நான் ஒட்டிக்கொள்வது உண்டு. அதனால் இது தாவீது எழுதினதா, சாலமோன் எழுதினதா, ஆசாப் எழுதினதா என்பதை விட எனக்காக என் தேவன் எழுதி கொடுத்தது என்று அறிந்து கொள்கிறேன். அதிலேயும் ஒரு குறிப்பு, யாரோ அதை எடுத்து பாடலாம் என்றல்ல, ராகத்தலைவன் கோராகின் புத்தரில் உள்ள ஒரு குயர் மாஸ்டர். எல்லாரும் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இட்ஸ் சச் அ நோபல் சாங். அதில் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, ராகத்தலைவன் தான் இதை ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அதுவும் அலமோத் என்ற ஒரு இசைக்கருவியில். இப்போ இந்த அலமோத் என்றால் என்ன கொஞ்சம் நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அலமோத் என்று சொன்னால் இன்றைக்கு பொதுவாக இந்த பாட்ஸ் பாடுகிறவர் சூப்பர்னோ ட்ரபுள் என்றெல்லாம் சொல்லுவோம். ஹை பிச்சில் பாடுறது, ஹை பிச்சில் பாடுறது. இந்த சங்கீதத்தை உயர் உரத்த சாதியில் சுருதியில் உரத்த சுருதியில் பாடணும். அதாவது தேவனை அடைக்கணும் அப்படி சொல்ல முடியாது. தேவனை அடைக்கலாம் என் கோட்டை. அதுவும் இந்த அலமோத் என்பதற்கு ஒரு பொருள் பார்த்து, கன்னிப்பெண்கள் அந்த வயதில் என்ன பிச்சுக்கு போக முடியும்? ஹை பிச், ஷ்ரில் வாய்ஸ். பிரியமானவர்கள், அந்த சுருதியில் பாட வேண்டிய ஒரு பாட்டு, அவ்வளோ உற்சாகமாக கம்பீர சத்தமாக. சரிகம பத நீ என்று சொல்கிறாங்க, அந்த நீல பாட வேண்டிய பாட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தையே அநேகர் லூதர் சங்கீதம் என்று சொல்லுகிறார். மார்ட்டின் லூதர், லூதர் சங்கீதம் என்று சொல்லு. ஏன் இதை லூதர் சங்கீதம் என்று சொல்லுகிறார்? லூதர், மார்ட்டின் லூதர் அவர்களுக்கு
சீர்திருத்த சபையின் தந்தை மார்ட்டின் லூதர் அவர்களுக்கு மிக பிடித்தமான வேத பகுதியே இந்த 46 சங்கீதம் தான். ஏன் லூதர் அவர்களுக்கு இந்த சங்கீதம் அதிகமாக பிடிக்கும் என்று சொன்னார்? When the times were dark, எல்லாம் இருண்ட காலமாக இருக்கும்போது, when the enemies of truth appeared to triumph, அப்போ தான் சீர்திருத்த சபை வெடித்து வருகிறது. பயங்கரமான சத்துருக்களோடு உள்ள போராட்டம். So when the enemies of truth appear to triumph, சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற பகைஞர்கள் மேற்கொள்வது போல தோன்றுகிறது. When disaster seemed to come over the cause in which he was engaged. மார்ட்டின் லூத்தர் எதற்காக தன்னை அர்ப்பணித்து போராடினாரோ அதற்கே பேரழிவு வருவது போன்ற ஒரு தோற்றம். And the friends of the Reformation were dispirited, disheartened and said, இந்த சீர்திருத்தத்துக்கு உதவியாக இருந்த அவருடைய நண்பர்கள் ஆவியிலே சோர்ந்து ஆத்மாவிலே சோர்ந்து துக்கத்தோடு கூட இருக்கும்போது He was accustomed to say to the fellow laborers, Come, let us sing the 46th song. வாங்க, நம்ம எல்லாரும் 46th சங்கீதத்தை பாடுவோம் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த காலம் பயம் சூழ்ந்த நேரம், சத்தியம் தோற்று போகுமோ என்று நினைக்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை மார்ட்டின் லூதருக்கு 46th சங்கீதத்தை பாடுவோம். அதனால் பிற்காலத்தில் இந்த சங்கீதத்துக்கு பேரே சாங் ஆஃப் லூதர் என்று வந்துவிட்டது. இந்த சங்கீதத்தை பற்றி சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், ஹேப்பன் வாட் மே ஹேப்பன். எனக்கு பிடித்த ஒரு சொற்றொடர், பல முறை நான் பயன்படுத்த, வாட் மே ஹேப்பன், லெட் கம் வாட் மே. பிரியமானவர்களே, பார்த்து ஒரு இளம் ஊழியர் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது நான் அடிக்கடியாக இந்த சொற்றொடரை சொல்லுகிறபடியினாலே அவருடைய விசிட்டிங் கார்டில் போட்டேன், லெட் கம் வாட் மேன். கொஞ்ச நாள் சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வந்தது, உடனே அந்த வேடியை எடுத்துட்டார். பிரியமா பயப்படாதீங்க, லெட் கம் வாட் மே, ஹேப்பன் வாட் மே, த லார்ட்ஸ் பீப்புள் ஆர் ஹாப்பி அண்ட் செக்யூர். என்ன நடந்தாலும் கர்த்தருடைய ஜனம் சந்தோஷமாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். திஸ் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் திஸ் சாங். இந்த சங்கீதத்தினுடைய டாக்ட்ரினே இது தான், லெட் கம் வாட் மே, வி ஆர் ஹாப்பி, வி ஆர் செக்யூர். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டுமே, வி கேன் பி ஹாப்பி. ஒரு 5 காரியங்களை இந்த சங்கீதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். எல்லாருக்கும் மனநமாக தெரிந்த ஒரு சங்கீதம். நீங்கள் சிறு பிள்ளைகள் ஓய்வு நாள் பள்ளியில் இருக்கும்போதே சிறு பிள்ளைகளாக இதை நீங்கள் படித்திருப்பீர்கள். வசனம் 1, 2, 3, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். இங்கே தேவனுடைய 3 ஆட்ரிபியூட்ஸ் சொல்லப்பட்டிருக்குது. காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ், காட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த், காட் இஸ் வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ், அவர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய பாதுகாப்பு. அது என்னுடைய போராட்டத்தில் எனக்குரிய பாதுகாப்பு, டிஃபென்ஸை காட்டுது. God is my strength, அவர் என்னுடைய பலன். அது எதை காட்டுது? நான் போராட, சத்துருவை எதிர்த்து நிற்க எனக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. அவர் தான் எனக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவர் தான் எனக்கு அஃபென்ஸ் ஃபோர்ஸ். அவர் இருக்கிறதுனால எனக்கு அடைக்கலமும் இருக்குது, போராடுறதுக்கு எனக்கு பலனும் இருக்குது. யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவருடைய ஜெய பலன் அவர். என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிற, என் கையில் வெண்கல வில்லும் வளையும் அப்படிங்கிற, கையில் வெண்கல வில்லும் வளையும், மூங்கில் வில்லு இல்லை, வெண்கல வில் வளையும். பிரியமானவர்கள்,
இன்றைக்குமே ஒரு கூழாங்கல்ல வைத்தே தாவி சண்டை போட்டுட்டு இருக்கல. கோலியாத்துடைய பட்டயத்தை எடுக்கிறான். தன்னுடைய பட்டயத்தால் 200 பெலிஸ்தீரை கொல்லுகிறான். கைகளை யுத்தத்துக்கு பழக்கினார். குலங்கள் போது என்றார்னா இல்லை. காட் இஸ் மை ஸ்ட்ரென்த், லெட் கம் வாட் மே. காட் இஸ் மை ரெஃப்யூஜ், காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் எ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபுள். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. வாழ்க்கையில் பலவிதமான இக்கட்டான காலம் வரும், டைம் ஆஃப் ட்ரபுள். கொஞ்சம் நெருக்கமான காலம் குடும்பத்தில் வரலாம், வேலை பணித்தளத்தில் வரலாம், ஊழியத்தின் பாதையில் வரலாம். நெருக்கமான ஒரு காலம், பொருளாதார நிலையில் ஒரு நெருக்கம் வரும், உறவுகள் மத்தியில் ஒரு நெருக்கம் வரும். நெருக்கம் வரும்போது ஒரு ப்ரெசன்ட் ஹெல்ப் அப்படின்னா, என் பக்கத்தில் இருந்து அங்கே அந்த நேரத்தில் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்வேன். தமிழில் அனுகூலம் என்று இருக்குது, அனுகூலம். இப்போ எனக்கு ரொம்ப நல்லா உதவி செய்கிற ஒரு வேளை என்னுடைய ஒரு சகோதரன், அவன் வெளியூரில் இருக்கான், இப்போ அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிற நேசிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கும், வெளியூரில் இருக்கிறான், இப்போ நினச்சாலும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், இந்த நேரத்தில் யாருமே நமக்கு எதுவும் செய்ய முடியாது. பிரியமான அநேக வேலைகளில் தூரத்தில் இருக்கிற சகோதரனை காட்டிலும் பக்கத்தில் இருக்கிற சிநேகிதன் நமக்கு ரொம்ப வாசி, ரொம்ப பிரயோஜனமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சம்படி ஹூ இஸ் ப்ரெசன்ட் வித் யூ, குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் எ வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப். அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவார், வேண்டிய உதவி அனுப்புவார், ஒரு ஆளாக வருவார், இல்லை ஒரு தூதனை அனுப்புவார், அவரே இறங்கி வருவார். எப்படி ஆகிலும் ஹி வில் பி ப்ரெசன்ட் டு ஹெல்ப் யூ. அனுகூலமாக இருப்பவர் யாரும் இருக்க முடியாதுங்க, பயப்படவே பயப்படாதுங்க. இந்த தனிமை என்று சொல்கிறதெல்லாம் நேற்று என்னுடைய அருமையான ஒரு என்னுடைய பள்ளி நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டு போக சொன்னேன். இன்றைக்கு புதிதாக இந்த தனிமை வந்தது என்றல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் நம்மை தனிமைப்படுத்த பழகிவிட்டோம். நாம் எல்லாருமே தனியாக இருக்க விரும்புகிறோம். நாட்களில் ஒரு வேளை 4 பெண்கள் உட்கார்ந்து தாயம் விளையாடுவார்கள். தாயம் விளையாட வேண்டும் என்றால் குறைந்தது 4 பேர் வேண்டும். அந்த 4 பேரை சுற்றி இன்னொரு 4 பேர் உட்கார்ந்து ஒரு டீம் சேர்த்து கொள்வார். ஒரு கேரம் போர்டு விளையாட வேண்டும் என்றால் 4 பேர் வேண்டும். ஒரு செஸ் விளையாட வேண்டும் என்றால் குறைந்தது 2 பேர் வேண்டும். இன்றைக்கு ஆளுக்கு கையில் ஒரு ஃபோன் வச்சுட்டு தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அப்படின்னா தனிமைப்படுத்திட்டோமே. அப்பாவுக்கு ஒரு ஃபோனு, அம்மா டிவியில், ஒரு பிள்ளை டேபு, ஒரு பிள்ளை இன்னொரு ஃபோனு, வீடு அமைதியாக இருக்கு. பிரியமானவர்களே, கல்லறை தோட்டம் கூட அமைதியாக இருக்கும், சத்தம் போட்டால் பிடிக்காது நமக்கு, தெருவில் போய் விளையாடுறது இல்லை, பிள்ளைகளை வெளியே அனுப்ப மாட்டோம், தொத்திக்கும். இன்றைக்கு இல்லை, பிள்ளைகளை தனிமைப்படுத்தலையா, வெளியே போகாதுன்னு சொல்லலையா. இவன் பிள்ளை வெளியே போகாத வெளியே போகாதங்கிறாரு, இப்போ ஆண்டு வெளியே போனால் உள்ளே உட்காருப்பா, நீ தானே விரும்பின வெளியே போய் யாரையும் பார்க்கக்கூடாது, விளையாடக்கூடாது. பெரியம்மானவர்களே, அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, புருஷன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க அம்மா வரக்கூடாது, எல்லாம் சொந்தக்காரங்க வரக்கூடாது, தனிமையை விரும்பணும். அந்த என்னுடைய நண்பனோடு பேசி கொண்டிருந்தேன், தனிமையை விரும்பினோம், விரும்பின தனிமையை கர்த்தரனை கொடுத்து விட்டார். உறவுகள் பிடிக்கலையே, உறவுகள் வர்றது பிடிக்கல, உறவுகள் வீட்டுக்கு போவது பிடிக்கல, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அவ்வளோதானே. பிரியமானவர்கள், நான் பேசிக்கொண்ட நண்பன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். இது அவன் சொன்னான், ராபர்ட், உன் நினைவு இருக்கா, நம்ம வீடுகள்லாம் பெரிய பெரிய வீடாக இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் பெட்ரூம்னு ஒன்று கிடையவே கிடையாது, நினைவு இருக்கான்னு. கொஞ்சம்
ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவங்க யோசிச்சு பாருங்கள், பெரிய பங்களாவாக இருக்கும், பெட்ரூம் இருந்துச்சா, 10 பேர் ஹாலில் படுத்திருந்தோமே, 10 பேர் ஹாலில் படுத்திருந்தோமே. இன்றைக்கு வந்து எல்லாமே தனியாக இருக்க பழகி விட்டோம். உதவி ஒத்தாசைக்கு ஆள் இல்லை. இருக்கட்டும் பெரிய மாணவர்களே, ஒரே ஒரு ஹெல்ப் தான், இஸ் அ ப்ரெசன்ட் ஹெல்ப். அந்த நேரத்தில் அந்த இடத்துல உனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் மாத்திரம்தான், அவர் இருக்காரு, பயப்படாதீங்க. பி ஹாப்பி. வேற யார் இருக்கா? ஐயோ, எங்க அம்மாவை பார்க்க முடியல, என்ன டெய்லி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன திடீர்னு அம்மாவை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுற, இல்லை பெரிய மாணவர்களே, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக பிடிச்சது. தமிழில் அனுகூலமான துணை, பட் அ ஹெல்ப் தட் இஸ் ப்ரெசன்ட் வித் அஸ். எந்த சூழ்நிலையில் சில பேர்ல எல்லாரும் இருந்தாலும் நம்ம தனிமையாக தான் இருக்கும். சில குடும்பங்களில் அந்த பெண்கள், கணவன் வீட்டார், பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க, அந்த பிள்ளை தனியாக இருக்கும், அந்த பிள்ளை தனியாக இருக்கும். அவங்க எல்லாம் கூடி கூடி பேசுவாங்க, அந்த மருமகன் வந்தால் பேச்சை நிறுத்திடுவாங்க. அவ்வளோ கொடுமை தெரியுமா? என்றைக்கும் என்ன குவாரண்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த குவாரண்டைன்லாம் என்றைக்கோ ஆரம்பித்த கொடுமைகள். யாரும் உட்காந்து பேசுவாங்க, அந்த பிள்ளை ஒன்றொன்று பேச்சு நிறுத்திடுவாங்க. அந்த பிள்ளை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஹீ இஸ் யுவர் ப்ரெசன்ட் ஹெல்ப், எ ஹெல்ப் தட் இஸ் ப்ரெசன்ட் வித் யூ. இதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது. அவர் சொல்கிறாரு, உனக்கு வர்ற ஒரு ஆபத்து காலம்னா எ ட்ரபுள் சிச்சுவேஷன், ஒரு இக்கட்டான நேரம், கலங்குகிற நேரம், ஓர் ஈஷன மாதிரி கர்த்தர் உனக்கு ப்ரெசன்ட் ஹெல்ப்பாக இருக்கார். பயப்படவே பயப்பட, இஸ் ப்ரெசன்ட். தூரத்தில் இருக்கிற மகன் உனக்கு ப்ரெசன்ட் ஹெல்ப் இல்லை. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் வர முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம். ஐ ஆம் வித் யூ, ஹீ இஸ் அவர் ப்ரெசன்ட் ஹெல்ப். அவர் நமக்கு அனுகூலமான துணையானவர். அதனால் பூமி நிலை மாறினா என்ன, இவ்வளோ மாறிடுச்சு. அன்றைக்கு இருந்த திருமண வைபவங்கள் வேறு, இன்றைக்கு உள்ள திருமண வைபவங்கள் வேறு. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு வேளை ஒரு திருமணத்தில் நம்மளை ஒருத்தர் வருந்தி கூப்பிட்டுருக்குறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. நம்ம இந்த திருமணத்துக்கு போகிறோம், அவங்க நம்மளை விசாரிக்கிறாங்க, பந்து வைக்கிறாங்க, வந்து அவங்களே நமக்கு பந்தி பரிமாறுறாங்க, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம், ஒரு முகமதிய நண்பர். நாங்கள் போய் உட்கார்ந்த உடனே அந்த ஐயா வந்து அவர் கையால் பரிமாறினார். அவர் வச்சுட்டு போகிறவர்களுக்கு அவங்க மனைவி வந்தாங்க, அவங்க வந்து நான் செய்வேன்னு சொல்லி அவங்க பரிமாறினாங்க. நாங்கள் வந்துட்டோம்னு கேள்விப்பட்ட உடனே அங்கே ரிசப்ஷனில் ஸ்டேஜில் இருந்த மணமகன் ஸ்டேஜிலேருந்து இறங்கி வந்து அவன் பரிமாறினான். முன்பெல்லாம் பரிமாறுவது அந்த உறவுகள் பரிமாறுவார்கள், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சாப்பிட சொன்னான்னா வந்து சாப்பாடு வச்சானான்னு கோவப்பட்டு போயிடுவாங்க. இப்போ யார், நம்ம போனோம்னா யாரோ சாப்பாடு போடுறாங்க, யாரோ தீவிரம் போட்டு, அவனுக்கு நம்மளை தெரியாது, நமக்கு அவனை தெரியாது. வந்த வேகத்தில் அப்படி ஒரு தட்டை தொட்டால் நம்ம இலையில் கொட்டிட்டு போகிறோம், நம்மளும் என்னத்தையோ துண்ணுட்டு வரோம். இன்னும் சில இடங்களில் கையேந்தி போவன் மாதிரி, இந்த ஜெயிலில் க்யூவில் நின்று சாப்பிட சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி க்யூவில் நின்று என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டு போகிறோம். மாறிடுச்சு பூமி. ஒருவேளை என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தான்னு யோசித்தா, இப்படி எவனோ ஒருத்தன் சம்பளத்துக்கு வச்சவன் ஒரு கேட்ரிங்கை சேர்ந்து வந்து சாப்பாடு போட்டால் அவர் சாப்பிட்ருப்பாரா? என்னால் கற்பனையே பண்ண முடியல. அதை பையன் கூப்பிட்டுட்டு நமக்கு ஒரு பரிமாறல, கேட்கல, இது போய் நம்ம திங்கணுமா, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையான்னு எந்திரிச்சு போயிருப்பான். இது எது சரி எது தவறுன்ற பூமி நிலை மாறிடுச்சு.
சாவுனா நிலை மாறிடுச்சு, உறவுகள் என்றால் நிலை மாறிடுச்சு, பூமி நிலை மாறினாள். இதே மாதிரி முந்தியம்மாவோட கூப்பிட்டு அவங்களே வந்து பரிமாறுவாங்கலாம் நினைக்காதீங்க. எவனோ ஒருத்தன் வருவான், இலையில் தட்டுவான், பசிக்கு தின்னுட்டு இல்லை கொடுத்த காசுக்கு தின்னுட்டு நம்ம போயிடணும். ஒருவேளை ரிசப்ஷனில் உங்களை இன்விடேஷன் கொடுத்து வா வா வான்னு சொன்னவங்க கூட அங்கே உங்களை பார்த்து அடிச்சு மாதிரி விஷ் பண்ணுவான், அதுக்கே காசு கேட்பான். பூமி நல்லா மாறிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க தெருவில் போய் நின்று நம்ம நொண்டி ஆடுதுங்களா, பாண்டி விளையாடுதுங்களா, மாறிடுச்சு. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பெரிய பூமி அடித்து வந்து பெரிய மலை நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போயிடுச்சு, சிஸ்டமே மாறிடுச்சுங்க. அப்படி சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, இப்படி ஒரு மலை போய் சமுத்திரத்தில் விழுந்துச்சு டமால்னு சொல்லி அந்த தண்ணியெல்லாம் பொங்காரு சுனாமி பொங்கி, அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் சரி, த ஃபர்ஸ்ட் திங் இந்த சங்கீதத்தில் வி ஷால் நாட் ஃபியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹீ இஸ் மை ப்ரெசன்ட் ஹெல்ப், அவர் தான் என்னுடைய டிஃபென்ஸ், அவர் தான் என்னுடைய அஃபென்ஸ் ஃபோர்ஸ். எனக்கு எப்போ எப்படிப்பட்ட ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப் அவர் தான். தேர்ஃபோர், ஆகையால் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். நம்பர் ஒன், வி ஷால் நாட் ஃபியர், நாம் பயப்பட வேண்டாம். பெரிய மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும் என்று சொன்னாங்க, மாற்றங்கள் வந்திருக்குது. சில மாற்றங்கள் நல்லா கூட இருக்கும். முன்பெல்லாம் நான் பேசிக்கொண்டிருந்தேன், முன்பெல்லாம் காய்கறி தெருவில் கூவி கூவி விற்பாங்க, வீட்டில் வந்து அந்த காய்கறிக்காரமாக பழகியிருப்பாங்க, வீட்டில் வந்து நல்ல காய்கறியாக கொடுத்துட்டு போவாங்க. அக்கா இன்றைக்கி கீரை, நல்ல கீரை வந்திருக்குக்கா வேணுமாக்கான்னு கேட்டு கொடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட் வந்தது, பெரிய பெரிய வெஜிடபிள் அவுட்லெட்ஸ் வந்தது. இன்றைக்கி மாறி இருக்கு, திரும்ப தெருவில் கூவி கூவி விற்கிறான் தக்காளி வேணும். என்ன அதான் முந்தி விற்றது தானே தெருவில், இப்போ புதுசாவா தெருவில் கூவி கூவி விற்கிறாங்க, அன்றைக்கு விற்றது தான். மாற்றங்கள் வரும், வரணும், மாற்றங்கள் வரும், மாற்றங்கள் வரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்பட வேண்டாம். மாற்றம் வரும், மாற்றம் வரும், மாற்றம் மாற்றம் வரும். பொருளாதார துறையில் மாற்றம் வரும், வரட்டும், மாற்றங்கள் வந்திருக்கு தானே. முன்பெல்லாம் நம்மள எத்தனை பேருக்கு கார் இருந்துச்சு, எத்தனை பேருக்கு பைக் இருந்தது, எத்தனை பேர் வீட்டில் ஏசி இருந்தது. ஒருவேளை நாளைக்கு இந்த சாதனங்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகும், அவ்வளோதானே, என்ன பெரிய மாற்றம் வந்துடும். பிரியமானவர்களே, ஒன்றை குறித்தும் பயப்படாதீங்க, ஒன்றை குறித்தும் பயப்படாதீங்க. நேற்று பைக் இல்லை, இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு பைக் இருக்காது, அவ்வளோதானே, பயப்படாதீங்க. நன்மை குறைபட விட மாட்டார். நல்ல மாற்றம் வரும், மாற்றம் வரும், மாற்றம் வரும்னு சொல்கிறதெல்லாம் நினைத்து நம்ம யாரும் கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ரெண்டாவது, வி ஷல் கோ டு வெர்ஸ் 4, நான்காவது வசனத்துக்கு போவோம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நம்பர் 4, ஹி டாக்ஸ் அபவுட் அ ரிவர், தேர் இஸ் அ ரிவர். அந்த ரிவர் என்ன சொல்லுதான், அந்த ரிவருடைய ஸ்ட்ரீம்ஸ், அந்த ரிவருடைய நீர்க்கால்கள், வாய்க்கால் சொல்கிறோம் இல்லையா, நீர்க்கால்கள் ஷால் மேக் கிளேட் த சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய நகரத்தை அப்படியே சந்தோஷிக்கும். எப்போ அங்கே பூமி நிலை மாறுது, மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போகுது, அதன் பெருக்கினால் சுனாமி உண்டாகுது, அந்த ஜலம் கொந்தளிக்கிறதுனால மலைகள்லாம் அதிருது, அந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன நீர்க்கால், அந்த ஸ்ட்ரீம், அந்த ரிவருடைய ஒரு ஸ்ட்ரீம், தட் வில் மேக் த சிட்டி ஆஃப் காட் கிளாட், தேவனுடைய நகரத்தை
தேவனுடைய நகரம், இன்னொன்று உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய நகரம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். அந்த ரெண்டையும் இந்த ஸ்ட்ரீம் சந்தோஷிப்பிக்கும், இந்த நீர்கால் சந்தோஷிப்பிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பர் ஒன், வி வில் நாட் ஃபியர். நம்பர் டூ, வி வில் பி ஹாப்பி. நல்ல சந்தோஷமாக இருப்போம். என்ன சந்தோஷம்? பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். த ஜாய் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். That is the kingdom of God. Don't worry, in the name of Jesus I tell you. எந்த சூழ்நிலையில பூமி நல்ல மாறிடுச்சு, சூழ்நிலையெல்லாம் தாறு மாறா போயிடுச்சு. கணவனால் மனைவியை பார்க்க முடியல, மனைவியால் கணவனை பார்க்க முடியல. திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, கணவன் வெளியூரில் மாட்டிருக்கிறான், பொண்ணு இந்த ஊரில். எனக்கு தெரிந்த வரைக்கும் 3-4 திருமணங்கள். பிரியமானவர்களே, கணவன் வேறு இடத்துல மாட்டியிருக்கிறாரு, வர முடியலை. திருமண நாள் குறித்து காடு அடித்து வீடு வீடாக கொண்டு காடு கொடுத்துட்டாங்க. பூமி நிலை மாறிடுச்சு. ஓ, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ அந்த டேட்டில் வைக்க முடியலை. பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. பூமி நிலை மாறி மலைகள் சரிந்து உழுது, கடல் கொந்தளிக்குது, கர்த்தருடைய நகரம் சந்தோஷமாக இருக்கும். அந்த நதி எது? பரிசுத்தாவி. பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ரெவலேஷன் சாப்டர் 22:1 வாசிக்கிறோம். பின்பு பழங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பார்த்தீங்களா, ஒரு பெரிய தரிசனம் கிடைக்கும். அவன இப்போ பத்மத்துவில சிறை வைத்திருக்கிறாங்க. பூமி நிலை மாறிடுச்சு. சுவிசேஷத்தினுடைய கதவு டொமேஷியன் நாட்களில் தடைபடுகிறது. இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டது. அவனுடைய அண்ணன் தீத்ராயனுடைய நாட்கள்லேயே இஸ்ரேல் தேசம் அழிக்கப்பட்டு விட்டது. பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார். புதிய ஆட்சி முறை வந்திருக்குது. அநேகரை பத்மத்தீவில் அரசியல் கைதிகளாக கொண்டு சிறைப்படுத்திட்டாங்க. அங்கே அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அவன் சொல்கிறான், எனக்கு காண்பித்தான். ஏஞ்சல் ஷோரி, இந்த கர்த்தருடைய வார்த்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய தூதனாக நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். என்னத்தை பார்க்குறான்? எ பியூர் ரிவர் ஆஃப் வாட்டர் ஆஃப் லைஃப், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் அங்கேருந்து புறப்பட்டு வருது. எங்கேருந்து புறப்பட்டு வருது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் உட்காருகிற சிங்காசனத்தில் இருந்து. ஒரு சின்ன வேத வினா விடை போட்டி. அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் இருக்கிறா எழுதுங்க பார்க்கலாம். அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் இருக்கிறா? சிலர் பதில் எழுதியிருக்கீங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிறார். உங்களுக்கு முழு மார்க் கிடையாது. அந்த சிங்காசனத்தில் பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற உட்காருகிற சிங்காசனத்தில் இருந்து. அந்த நதியும் அந்த சிங்காசனத்தில் தான் இருக்குது. அந்த சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், அந்த சிங்காசனத்தில் பரிசுத்தாவி இருக்கு. அந்த சிங்காசனத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வருது. ஹல்லேலூயா. அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி இப்போ தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பது. தேவனுடைய நகரம் என்றால் என்ன? எருசலே. தேவனுடைய நகரம் எருசலே. இன்றைக்கு தேவனுடைய நகரம் என்றால் என்ன? சபை. உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ நாடு என்று குழப்பிக்கொள்ளாது, எல்லா கிறிஸ்தவ சபைகளும் என்று குழப்பிக்கொள்ளாது. பிரியமானவர்களே, எல்லா சபைகளிலும் வசனத்துக்கு இடம் உண்டு என்று சொல்ல முடியாது. ஒரு பரிசுத்தவான் வேடிக்கை சொன்னார், இன்றைக்கு இயேசு ஒருவேளை மீண்டுமாக வந்து ஒரு உருவெடுத்து நான் கோயிலில் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு ஒரு நாள் சான்ஸ் கொடுன்னா எத்தனை கோயிலில் இயேசுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களோ தெரியாது.
அவர் போனால் பிரசங்கத்தில் சொல்லுவார், விருந்து வீடுகளில் முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறவங்களுக்கு ஐயோம் பார், எத்தனை பாஸ்டர்ஸ் எத்தனை ஐயர் மாதிரி இந்த பிரசங்கத்தை ஏற்றுக்க முடியும்னு தெரியல. ஏசு வந்தால் சொல்லுவார், பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையாதீங்கள் பார், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்களோ தெரியல. அதனால் இன்றைக்கு இயேசு வந்தாலே சபையில் பேசுவாரா என்று தெரியும், பேச இயேசு வந்தாலே இன்றைக்கு சபையில் பேச இடம் கொடுப்பார்களா என்று தெரியாது. பிரியமான பொதுவான கிறிஸ்தவ சபையை சொல்லவில்லை, அங்கே தேவனுடைய நகரம் என்று சொல்வது உண்மையான கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? இந்த நீர்க்கால்கள் வரக்கூடிய சபைகள், இந்த பரிசுத்தாவியாவுடைய ஃப்ளோக்கு இடம் கொடுக்கிற சபைகள். அந்த சபைகள் மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற விசுவாசி அங்கே தான் சந்தோஷிப்பிக்கும். இதெல்லாம் ஆழமான காரியங்களை விளக்கி சொல்ல நேரம் இல்லை. அந்த நீர்க்கால்கள் பிரகாரத்தில் இருக்கிற சந்திக்கும் என்று சந்தோஷிப்பிக்கும் என்றல்ல, பாளையத்தில் இருக்கிறவர்களை சந்தோஷிப்பிக்கும் என்றல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பவர்களை சந்தோஷிப்பிக்கும் என்றல்ல, உன்னதமான ஒரு வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். விளக்கி சொல்ல நேரம் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பார்கள்? கிறிஸ்துவே எனக்கு வழி, கிறிஸ்துவே எனக்கு சத்தியம், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், என் உயிரே கிறிஸ்து தான் என்று வாழ்கிறவர்கள் என்று வாழ்கிறவர்கள் பிரியமானவர், அவங்களும் இந்த நதி சந்தோஷம். பெரிய நதி இல்லை, அதனுடைய ஒரு நீர்க்கால். நம்ம என்ன சூழ்நிலை ஹல்லேலூயா, எப்படி நிலை மாறினாலும், பூமியே நிலை மாறினாலும் சரி, ராஜ்யங்கள்லாம் தத்தளித்தாலும் சரி, நீ கவலைப்படவே கவலைப்படாத, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் தேவனுடைய நகரத்துக்கும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை தரும். இந்த நாட்கள் நமக்கு ஏதோ துக்கம் பயம் பீதி, நான் பல ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த கொரோனாவை பற்றி பேசும்போதே நான் சபையிலே சொன்னேன், எச்சரிப்பு வேண்டும் பீதி வேண்டும், எச்சரிப்பு வேண்டும் பீதி வேண்டும். நாம் பயப்பட மாட்டோம், பயப்படாமல் இருப்பது மாத்திரமல்ல சந்தோஷமாக இருப்போம். திஸ் இஸ் அ ரிவர், த ஸ்ட்ரீம்ஸ் வேர் ஆஃப் ஷால் மேக் கிளாட் த சிட்டி ஆஃப் காட், த ஹோலி பிளேஸ் ஆஃப் த டேபர்னாக்கிள்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. சரி, மூன்றாவது என்ன நடக்கு பாருங்க. மூன்றாவது 5, 6, 7 வசனங்களை நான் வாசிப்போம். வெர்சஸ் 5, 6 and 7. 5, 6, 7. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. பிரியமானவர்களே, மூன்றாவது வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. நம்பர் 1, we will not fear. நம்பர் 2, we'll be happy. நம்பர் 3, we will not be moved away, we will not be shaken. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நடுவில் இருக்கிறார். ஆண்டவரை சில ஓரத்தில் உட்கார வச்சுருப்பாங்க, சில வீட்டில் வந்து எல்லாம் ஒரு வசனம் போட்டிருப்பாங்க, God is the head of this house. அடுத்தாலே அன்சீன் கெஸ்ட்னு போட்டிருப்பாங்க, இந்த வீட்டிலேயாவது ஹெட் ஆஃப் த ஹவுஸை கெஸ்ட் ஆக்குவாங்களாயா, வேடிக்கையாக இருக்கு. அவர் தான் ஹெட் ஆஃப் த ஹவுஸா, அவர் தான் அந்த வீட்டில் விருந்தாளியா, அவ பிரியமானவர்கள் விருந்தாளி அப்படின்னு சொன்னால் ஹாலில் உட்காருவாங்க, கூப்பிட்ற நேரம் டைனிங் ஹாலுக்கு வருவாங்க, அவங்க நம்ம பெட்ரூம்குள்ளெல்லாம் கூட்டு போக மாட்டோம், அவன் விருந்தாளி. ஆனால் நம்ம வீட்டில் ஆண்டவர் வந்து கெஸ்ட் இல்லை, ஆண்டவர் தான் ஹோஸ்ட். பிரியமானில் சென்டர், நம்முடைய லைஃபுடைய சென்டர் காட்னு வச்சு பாருங்கள். என்ன சுனாமி வரட்டும், என்ன
தானே புயல் கஜா புயல் வரட்டும், என்ன கொரோனா வரட்டும், நம்ம அசைய போகிறது நம்ம அசைய மாட்டோம். தேவன் அந்த சென்டர் ஆஃப் அவர் லைஃப், சென்டர் ஆஃப் அவர் பிஸ்னஸ், சென்டர் ஆஃப் அவர் பிஸ்னஸ் இஸ் காட், சென்டர் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி இஸ் காட். ஒரு காலம் யோவான் சபை நடத்தி கொண்டிருந்தார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எபேசுள்ள அநேக சபைகளை ஒரு பேராயராக போய் ஒரு வேளை விசாரித்திருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பத்மதீவில் இருக்கிறார், எழுதுன்னு சொன்னார், ஆண்டவர் எழுதிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஊழியத்தின் சென்டர் எபேஸ் அல்ல, அவருடைய ஊழியத்தின் சென்டர் பத்மதீவும் அல்ல, அவருடைய ஊழியத்தின் சென்டர் காட். God is in the midst. God is in the center. அதனால் அது என்ன செய்யாது, அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார், அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொன்னால், காலையில் ஏர்லி மார்னிங் கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார், அப்புறம் மத்தியானம் சாயந்தரம். இது தவறான மொழிபெயர்ப்பு. அதிகாலையில் ஒரு உதவி செய்வார் என்றல்ல, God shall help her and that right early, சீக்கிரமாக உதவி செய்வார். அவர் தான் ப்ரெசன்ட் ஹெல்ப். அதனால் ஹீ வில் ஹெல்ப் யூ அட் ரைட் ஏர்லி, அட் ரைட் ஏர்லி, சீக்கிரமாக. சில வேளைகளில் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தாலே நான் வரளும்போது, நான் அவளுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தண்ணீர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, கைவிட மாட்டார், அவ்வளோதான் எனக்கு தெரியும், கைவிட மாட்டார். அப்பா பிள்ளைக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறாரு, அது பாபாபான்னு கத்தும், உடனே போய் தூக்கிற மாட்டார், கொஞ்சம் அந்த கத்தி கையை காலை அடித்து அது ஸ்விம்மிங் படிக்கிறதுக்காக நின்று பார்த்து கொண்டே இருப்பார். ஒருவேளை நிலைமை மோசமாக போகுமானால் கொஞ்சம் தூக்கி விடுவார். மாப்பிள்ளை ஸ்விம்மிங் படிக்க முடியும், நீச்சல் படிக்க முடியும். அதனால் அப்பாவுக்கு இறக்கம் இல்லை, பிள்ளை பாபாபான்னு கத்துதே, அப்பா பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு என்று யாருன்னு நினைக்க மாட்டோம். அதே போல் சில வேளைகளில் நாமும் வெற்றி உள்ளவர்களாக ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு யுத்தத்தை சந்திக்க வேண்டும். யுத்தம் இல்லாமல் ஜெயம் வராது. ஒரு முறை ஒரு கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் கேட்டார், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயம் வேண்டும், யாருக்கெல்லாம் வெற்றி வேண்டும் என்று கேட்டார். எல்லாரும் கை வைத்துனாங்க. உங்களுக்கு ஜெயம் வேணும்னு சொல்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க, நாங்கள் எல்லாரும் கை வைத்துனாங்க. சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் போராட்டம் வரும்படியாக ஜபிக்க போகிறேன், நல்லா படப்படும் கையை கிளப்பட்டாங்க. ஜெயம் வேணுமா போராட்டம் வேண்டாமா? ஏங்க, போராட்டம் இல்லாமல் எப்படிங்க ஜெயம் வரும்? போராட்டம் இல்லாமல் எப்படி ஜெயம் வரும்? போராடினால் தானே ஜெயம் வர கிடைக்கும். போர் என்பதே ஒரு ஆட்டம் தானே, போர் ஆட்டம் தானே, அது ஒரு கேம் தானே, பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, ஏற்ற வழியிலே சகாயம் பண்ணுவோம், கைவிடவே மாட்டார். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, God shall help her and that right early, சீக்கிரத்தில் அவர் உதவி செய்வார். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது? ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று, பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா என்று சொன்னால் கொஞ்சம் பாஸ், அப்படி நிறுத்தி கொஞ்சம் யோசிப்பார். ஏன் பயப்படணும்? நான் அசையவதில்லை, ஐ ஷால் நாட் பி மூவ்ட் அவே. பிரியமலை, ஆரம்ப நாட்களில் நமக்கு ஒரு நல்ல கார் ஓட்டுநர் ஒருத்தர் இருந்தார், கிராமத்துலேருந்து வர்ற பையன். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கிராம சபைக்கு போயிடுவார். திங்கக்கிழமை அவர் வந்த உடனே வழக்கம் போல் கேட்பேன், நேற்று உங்கள் சபையில் என்ன செய்தின்னு கேட்பேன், சந்தோஷமாக அந்த செய்தியை சொல்லுவார். ஒரு நாள் கேட்டேன், தம்பி நேற்று உங்கள் சபையில் என்ன செய்தின்னு கேட்டேன். நேற்று
தாவீதை பற்றி பேசினாங்க. தாவீதை பற்றி என்ன சொன்னாங்க? தாவீதை ஆட்டவும் முடியாது அசுக்கவும் முடியாதுன்னாங்க. ஹல்லேலூயா. தம்பி ஒன்று அசுக்க முடியாது, கர்த்தர் ஒன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் ஒன் நடுவில் இருக்கிறார். சூழ்நிலைகள் நம்ம ஒருபோதும் அசைக்காது. பிரியமானவர்களை, முன்பு சபையில் சொன்ன ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மீண்டுமாக சொல்லுகிறேன். ஒரு மகளுக்கு அவங்க வீட்டில் ஏதோ கண்ணன் வீட்டில் ஏதோ பிரச்சனை. அவள் தான் தகப்பட்ட ஒரு நாள் போய் தன்னுடைய வேதனைகள்லாம் சொல்ல போயிருக்க. காலை நேரம் அவர் தானாகவே தனக்குரிய ஒரு காலை அந்த காஃபி அவர் ப்ரிப்பேர் பண்ணுறார். அப்போ அவங்களுடைய ஸ்டவ்வில் மூணு பேனர் இருக்குது. மகாவுடைய கதையை கேட்டுக்கிட்டே மகளும் கூட கிச்சனுக்கு வர்றாங்க. மூணு பேனர்லேயும் மூணு பாத்திரத்தை வைத்து வெண்ணி கொதிக்க வைக்கிறார். ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போடுறார் பொட்டட்டோ, இன்னொரு பாத்திரத்தில் முட்டை வேக வைக்கிறதுக்காக முட்டை போடுறார், இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. மகா தான் கதையை சொல்லிகிட்டே இருக்கும்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து மகளை உரிக்க சொல்கிறாரு. இவர் அந்த பாயில் டேக்க அப்படியே ஷெல்லை உடைக்கிறாரு. இதில் அடுத்த பேர்னரில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் கொஞ்சம் பிளாக் காஃபி குடிக்கிறக்க கொஞ்சம் காஃபி பவுடரை போட்டு அப்படி ஒரு கலக்கி அப்படியே வாசனை கம கமன்னு வருது. குடிக்க போகிறாரு. மகளுக்கு கொஞ்சம் கோபமே வந்துடுச்சு. என்னப்பா நான் வேதனையெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன், இப்போ தான் நீங்கள் ஸ்மாஷ் போட்டுட்டோவும் பாயில் டேக்கும் காஃபியும் போட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, உனக்காக தான் இதை செய்கிறேன், போங்கப்பா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேண்டாம். இல்லை கவனி, ஒரே வெண்ணி, ஒரே வெண்ணி. அந்த வெண்ணி என்ன பண்ணிடுச்சு, பொட்டோட்டோவை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த பொட்டோட்டோவை குழஞ்சி போக பண்ணிடுச்சு. பொட்டோட்டோ குழஞ்சி போயிடுச்சு. ரொம்ப பிரிட்டில் கீழே விழுந்தால் உடஞ்சி போகக்கூடிய நிலையில் இருந்த முட்டையை அதே வெண்ணி ஹார்டாக்கிட்டு. நம்ம வாழ்க்கையில் வருகிற சில கஷ்டங்கள், சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை குலைந்து போக பண்ணிடும். அப்படியே நீ குலைஞ்சு போயிடுவாங்க, அந்த கஷ்டங்களை தாங்க முடியாது. சிலர் இப்படி கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அந்த வெண்ணி அவங்கள ரொம்ப முரடாக மாற்றி ரொம்ப ஹார்டாக்கிடுவாங்க. ஆனால் அந்த காஃபி பவுடர் குழஞ்சும் போகலை, ஹார்டும் ஆகலை. அந்த வெண்ணியவே ஒரு மனமுள்ள காஃபியாக மாற்றி விட்டது. பிரச்சனை வெண்ணி அல்ல, பிரச்சனை நீ முட்டையா உருளைக்கிழங்கா நீ காஃபி பவுடரா. நீ உருளைக்கிழங்குனா குழஞ்சி போயிடுவேன், நீ முட்டை நான் ஹார்ட் ஆயிடுவேன், நீ காஃபி பவுடர்னா அந்த சிச்சுவேஷனையே நீ மாட்டிடுவேன். இட் இஸ் வித் யூ அப்படின்னா நம்ம அசைய மாட்டோங்க. ராஜ்யங்கள் தத்தளிக்கட்டும், ஜனங்கள் கொந்தளிக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்றால் உன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தைரியமாக இருக்கு. உங்கள் ஆஃபீஸ் சுச்சுவேஷனில் தைரியமாக இருக்கு. உங்கள் தைரியத்தை மாத்திரம் விட்டுவிடாது. எங்கள் பிரியமானோட நான்காவது குறிப்புக்கு நாம் கடந்து போவோம். வாசியுங்கள் 8-9 வசனம் வாசிங்க. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இப்போது இப்போ சொல்கிறாரு, வா வா வா, மகனே வா, மகளே வா, வந்து கொஞ்சம் பார், வந்து கொஞ்சம் பார். அன்றைக்கு யோவானை பார்த்து சொல்ல, மேலே ஏறி வா, வந்து பார், வந்து பார், கம் அண்ட் சி. ஸோ கொஞ்சம் கம் அண்ட் சி, கொஞ்சம் வந்து பார் மகளே, வந்து பார். ஆபரான் காலத்தில் என்ன பண்ணார், கொஞ்சம் வந்து பார். ஈசாக்குடைய காலத்தில் என்ன பண்ண, கொஞ்சம் வந்து பாரு, எடு எடு பைபிள் எடு பாருப்பா, கூப்பிடுறார். அந்த அமலேக்கியர்கள் ஈசாக்கை ஓட ஓட விரட்டினாங்க. இவ பாவம் ஆள் வச்சு கஷ்டப்பட்டு ஒரு கிணறு வெட்டுவான், அவன் பின்னாலேயே வந்து அந்த கிணத்தை தூத்து போடுவான். இவன் பரதேசியாக இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஆளுகை செய்கிறவர், ராஜாக்கள், அங்கே எஸ்டாப்ளிஷ் பீப்புள். இவங்க பரதேசியாக போங்க. இன்னொரு இடத்துல போய் கிணறு வெட்டுவான், இது எங்கே கிணறு, எங்கே தண்ணி அப்படின்னு சண்டை போடுறாங்க. நீ வந்து பாருப்பா,
சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினாரு. அவன் வந்து ஈசாக்குடைய காலில் விழுந்து, நான் அவன் கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், நீ என்ன ஒன்றும் பண்ணிடாத. ஏங்க ஈசாக்கு என்ன பண்ண முடியும்? நீ அமெரிக்கன் ராஜா தான், நீ என்ன பெரிய ராஜாவா? நாடோடி பரதேசி, அவன்கிட்ட வந்து நீ ஏன் உடன்படிக்கை பண்ணுற? எங்களை சேதம் பண்ணிடாத. பெரியம்மான் வந்து பாரு மகளே, மகனே வந்து பாரு, நீ வெட்டின கிணறை தூத்தவர்கள் உன் காலில் வந்து விழுவார்கள், கொஞ்சம் பாரு. அதை ரதத்தை முறிக்கலையா? கொஞ்சம் பாரு. மோசையுடைய காலத்தில் மோசையுடைய அடிமைகள் பின்னால் விரட்டிட்டு வரான், ரதம் குதிரை. என்னாச்சு ரதம்? கொஞ்சம் பாரு. எல்லாம் என் உனக்காக என்ன வந்து பாருங்கிறார். நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, அதை வந்து பாரு. கம் அண்ட் சி, டோன்ட் பி ஸ்கேர்ட். வாட் ஆர் தி விக்டரிஸ் த லார்ட் இஸ் ராட் ஏலிய. எப்படி எப்படிலாம் ஜெயம் கொடுத்துருக்கிறார், எப்படி எப்படிலாம் யுத்தங்களை நடத்தி இருக்கிறார். பூமியில பால் கடிப்புகளை நடக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேலை அடிமைப்படுத்தின பாபிலோன் என்ன ஆச்சுது? 70 வருஷம் அந்த நாடு அந்த ராஜ்யம் தாக்குப்பிடிக்கலைங்க. நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் ஆரம்பித்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் 70 ஆண்டு கொடிகட்டி பறந்தது. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், வெறும் 70 ஆண்டு பெல்சாசார் நாட்களில் அழிந்து போயிற்று, அழிந்து போயிற்று. பயப்படாதீங்க. ஆனால் பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் தாவீது நாட்களிலிருந்து இன்றைக்கு ஒரு 3000 ஆண்டுகளாக இஸ்ரவேல் தேசம் நிலைத்து நிற்குது. தேவனை தண்டித்தார், சிறையிருப்புக்கு போனார்கள். ஆனாலும் எருசலேமே தேவன் பூமியிலே புகழ்ச்சி ஆக்கியிருக்கிறார். வந்து பார், பூமியிலே பால் கடிப்புகளை நடக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எத்தனை பேர் ஈசாக்கு விரோதமாக வந்தாங்க, ஓய பண்ணினார். இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வந்தாங்க, ஓய பண்ணினார். இஸ்ரேவேல் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனதற்காரணம், இவர்கள் பாபிலோனுடைய ஆறுகளை இச்சித்தார்கள். அதான ஆசைப்படுற போற அங்கேயே போடான்னு விட்டார். இதெல்லாம் தனியாக இருக்கணும், தனியாக இருக்கணும், உறவுகள் வேண்டாம், தனியாக இருக்கணும், தனியாக இருக்கணும், சரி தனியாகவே இருன்றார். அவ்வளவுதான், அவ்வளவுதான், உறவுகள் வேண்டாம். நீங்கள் ஒரே வீட்டில் தனியாக இருக்க நினச்சிங்க, கையில் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுட்டு தனித்தனியாக போய் உட்காந்திங்க, சரி தனியாகவே இருங்கன்னு சொல்லியிருக்க, வேற பண்ணியிருக்கிறாரு. நம்ம தானே விரும்பணும், விரும்பினதை கொடுத்துருக்காரு. அன்றைக்கு அவர் பாபிலோனின் தண்ணீரை இச்சித்தார்கள், அங்கே போங்கடான்னு வெற்றி விட்டார். பிரியமான இயேசு நாமத்தில் சொல்கிறேன். ஆனால் அந்த பாபிலோனியனுடைய அவர்களுடைய கோரத்தை அவர் அழிய பண்ணினார், பெர்ஷியர்களை அழிய பண்ணினார். இஸ்ரவேலை இதுவரைக்கு காத்து கொண்டு வருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினார், உண்மை உள்ளவர், ஈட்டியை முறிக்கிறார். உனக்கு விரோதமாக ஈட்டி வச்சுருக்காங்களா? பயப்படாத, வந்து பாரு. எத்தனை ஈட்டி அவர் முறித்திருக்கிறார், இந்த பிரச்சனையை அவர் முறிக்க மாட்டாரா? ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பிரியமானே, இந்த குறிப்புக்கு என்ன என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், கம் அண்ட் சி மை க்ளோரி, கம் அண்ட் சி மை பவர், கம் அண்ட் சி ஹவ் ஐ ஃபைட் ஃபார் யூ, உனக்காக நான் எப்படி யுத்தம் பண்ணுகிறேன் என்று வந்து பாரு. Number 3, we shall see the glory of God. We should not see the enemy. We shall see the glory of God. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை வந்து பாருங்கள். கொஞ்சம் உங்களுடைய பயம், கொஞ்சம் உங்களுடைய தயக்கம், தங்களுடைய கலக்கம், இதெல்லாம் விட்டு வெளியே வந்து கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள். அந்த துர்ச்செய்தியே கேட்டு கேட்டு கேட்டு, ஐயோ என்ன ஆகுமோ, ஐயோ என்ன ஆகுமோ, ஐயோ என்ன ஆகுமோ, என்ன ஆகும், அவர் அறியாமல் ஒன்றாக. கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள்,
வெளியே வந்து பாருங்கள் என்றால் ரோட்டில் போய் பாருங்கள் என்றால் உங்கள் பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து வெளியே வந்து வேதத்தில் அவர் செய்திருக்கிற அவருடைய செயல்களை பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவது பிரியமானவர்களே, 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஐந்தாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சேலா என்ன செய்யணும்? அப்படியே கொஞ்சம் அமர்ந்திருந்து அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்ன அழகா இருக்கு பாருங்க. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். He is in full control. ஆண்டவர் full control-ல இருக்கார். He is God. He is எல்லாம். God என்பது நல்ல தமிழ் சொல், எல்லாம். அதான் எலோகியம் என்று மாறியது. God is எல்லாம். God is எல்லாம். Be still and see that He is எல்லாம். வேற ஒன்றும் செய்ய வேணாம். அது கொஞ்சம் பி ஸ்டில். See that He is Allah. Know that He is God. அப்படி அவரை தேவன் என்று அறிந்து கொள்ளும் போது அறியாமல் அவரை துதிக்க ஆரம்பிப்போம், ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். இது துதிப்பது ஸ்தோத்திரிப்பது என்பதை விட அவரை அடோர் பண்ண ஆரம்பிப்போம். அவரை அடோர் பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நிர்பரியவர் ஐயா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஐயா, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த சூழ்நிலையிலையும் He will be exalted among the heathen. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் தன்னுடைய ரதங்களை குறித்து தன்னுடைய வல்லமையை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டினார். எத்தனை டேங்க் வைத்திருக்கேன், எத்தனை ஃபைட்டர் பிளேன் வச்சுருக்கிறேன், எத்தனை அணுகுண்டு வச்சுருக்கேன். பெருமை பாராட்டு நல்லா போட ஒரு ரெண்டு அணுகுண்டை அணுகுண்டை போட்டு இந்த கொரோனாவை கொன்று பார்ப்போம். ஒரு யுத்தம் சொன்னால் உடனே ஆர்மி அனுப்புவேன் அப்படின்னு நல்லா ஆர்மி அனுப்பு. ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணேன் கொரோனாவுக்கு விரோதம். கொரோனா அதில் சின்ன பூச்சி தாங்க, எவ்வளோ அணுகுண்டு வச்சுருக்கேன். சிரிக்க வச்சுட்டார் தேவன், சிரிக்கிறா, உன்னதமானவர் சிரிக்கிறா. இவ்வளோதானே மனிதன் கண்டிப்பாக ஒரு காலத்தில் மருந்து கண்டுபிடிப்பான், தடுப்பூசி கண்டுபிடிப்பான் பிரியமானவர்களே. ஆனாலும் இன்றைக்கு தேவன் உயர்ந்திருக்கிறார். தேவனை மறந்தவர்கள் தேவனை நினைக்கிறார். இன்னும் ஒரு சிலரால் தேவனை இந்த நேரத்தில் நினைக்க முடியலை. பிரியமானவர்கள், I will be exalted among the heathen and I will be exalted in the earth. In the சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் ஒருவர் உண்டு, தேவன் பெரியவர், தேவனை அல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை மாத்திரம்தான் நமக்கு காட்டுகிறோம். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெரிய தொழில் அதிபர் கோடீஸ்வரர், அரண்மனை போன்ற ஒரு பெரிய வீடு இருக்கிறது, வெளிநாட்டிலே மரித்து போகிறார். சொந்த ஊருக்கு அந்த பிரேதத்தை கொண்டு வர முடியவில்லை. அவருடைய பணம் அதற்கு உதவவில்லை. தனி விமானம் வைத்து கொண்டு வர முயற்சிக்கிறார். பிரியமானவர்கள், அரண்மனை போன்ற வீடு, அந்த வீட்டில் கூட அந்த பிரேதத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதாங்க உலகம். அவர் காட் இஸ் எக்ஸால்டட் அமங் த ஹீதன், அவர் காட் இஸ் எக்ஸால்டட் இன் தி எர்த். ஒருவேளை உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் முடிவு கூட, பிரியமானவர்களே, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோ ஒருவர் அந்த பிரேதத்தை வாங்கிய மச்சடங்களை செய்து கல்லறையில் வைக்கிறாரு. கூட அந்த சீடர்கள், அவருடைய உறவுகள் கூட அங்கே இல்லை. ஆனாலும் தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார், உயர்ந்திருக்க பண்ணினார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு சொல்லுகிற, பயப்படாதீங்க,
ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், பூமியிலே உயர்ந்திருப்பார். நம்ம சும்மா இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் யாத்ராகமம் 14:13 சொல்லப்பட்ட எக்ஸடஸ் 14:13, பி ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட், பி ஸ்டில் அண்ட் சீ த சால்வேஷன் ஆஃப் த லார்ட். அவர் காட் இஸ் கிரேட், அவர் காட் இஸ் கிரேட். நம் தேவன் பெரியவர், பெரியமலை பயப்படாதீங்க. 5 காரியங்கள் இந்த சங்கீதத்தில் என்னால் தியானிக்க முடிந்தது. எதிர்மறான சூழ்நிலைகள், பூமி நிலை மாறுது, மலைகள் சரிந்து நடு சமுத்திரத்தில் விழுது, அதனால் பெரிய சுனாமி வருது. சுனாமி வரும்போது பர்வதங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஷேக் ஆகுது, ஜாதிகள் கொந்தளிக்கிறாங்க, ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க, ராஜ்யங்கள் தத்தளிக்குது. அந்த சூழ்நிலையில் நம்பர் 1, we shall not fear, நம்ம பயப்பட மாட்டோம். நம்பர் 2, we shall be happy, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம சந்தோஷிப்பார். 3, we shall not be shaken, we shall not be moved away. நம்பர் 4, we shall see the glory of God, நம்ம வந்து அவருடைய மகிமையை பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, நாம் அமர்ந்திருந்து கொந்தளிக்காமல் பதறாமல் அமர்ந்திருந்து காட் இஸ் ஓவர் ஆல், அவரே தேவன், அவரே எல்லாம் என்று அறிந்து கொள்வோம். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்படியே இருக்கிற இடத்துல ஜெப நிலைக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரைஸ்லா எல்லாரும் நன்றியோடு விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு அனுகூலமான துணை. ஹீ இஸ் யுவர் ப்ரெசன்ட் ஹெல்ப். ஹல்லேலூயா. நல்லா விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா. ஜனங்கள் கொந்தளித்தாலும் பரவாயில்ல, ராஜ்யங்கள் தத்தளித்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹீ வில் ஹெல்ப் யூ ரைட் ஏர்லி, சீக்கிரத்திலே, சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, பயப்படாதீங்க, அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு மகனே, மகளே, அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. எத்தனை சேஞ்சஸ் வந்தாலும் சரி, பூமி எப்படி நிலை மாறினாலும் சரி, ஹீ இஸ் காட். ஹல்லேலூயா. You are God. Hallelujah. Vana maharabha, shana maharabha. Hallelujah. அவர் எவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். எத்தனை யுத்தங்களை உபய பண்ணியிருக்கிறார், எத்தனை ஈட்டிகளை முறித்திருக்கிறார், எத்தனை ரதங்களை சுட்டரித்திருக்கிறார், எத்தனை பார்வோனின் சேனைகள் அழிந்திருக்கிறது. பாபிலோன், பெர்ஷியா, கிரேக் என்றெல்லாம் தேசங்கள், பிரியமான ராஜாக்கள், மாவீரன் அலெக்சாண்டருடைய முடிவு என்ன? ஹல்லேலூயா. வான மாறபா, ரபூஷண மாலபா, தீரபா. தைரியமாயிரு, தைரியமாயிரு, தைரியத்தை விட்டுவிடாதே, தைரியத்தை விட்டுவிடாதே. ஹல்லேலூயா. கண்ணமா தீன மாறபாலபா, நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள். ஆண்டவரே நீரே எல்லாம் என்று சொல். ஹல்லேலூயா. வான மாறபா, ரபாஷண மாறபா. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீரே எல்லாம், ஆண்டவரே எல்லாம், நீரே ஆண்டவரே எல்லாம், நீரே ஆண்டவரே எல்லாம், நீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீரே எல்லாம் ஆண்டவரே, நீரே எல்லாம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே எல்லாம். முகத்தை பார்த்து சொல்லுங்க, அமர்ந்திருந்து இவரே தேவன் என்று அறிந்து கொள்ளு, இவரை எல்லாம் என்று அறிந்து கொள்ளு.
எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இன்னொரு முறை நீரே எல்லாம் நீரே லோரிதா நீரே லோரிதா நீரே எல்லாம் கரங்களை உயர்த்து சொல்லுங்க நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் உயர்வானாலும் தாழ்வானாலும் எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கர்த்தர் உம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நேர் கர்த்தர் அனுப்பி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அன்போடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே ஒவ்வொருடைய மன நிலைமையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, அசாதாரணமான காரியங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே நீரே எங்களுக்கு அடைக்கிறோம், எங்களுக்கு பலனும். ஆண்டவரே நீரே எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறவர்களால நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடைய சமூகம் எப்போது எங்களோடு கூட இருக்கிறபடியினால நீர் எங்களோடு கூட தங்கி இருக்கிறபடியினால ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலைக்கும் ஆண்டவரே நாங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே எப்போது உம்முடைய சட்டுகளின் மறைவிலேயே நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்க உம்முடைய கர்த்தாவே பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாகவே எங்களை எப்போதும் வைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய சொற்களின் மறுபடியே எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எத்தனையோ ஜெயங்களை கடந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலையும் நீர் அப்படி செய்வீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகள், அவர்கள் சந்திக்கிற யுத்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் வல்லமே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று மறாதவராயிருக்கிறீர் ஆண்டவர. நீர் கத்தாவே வெகு விரைவில் கத்தாவே அதிகாலையில் ஆண்டவர சீக்கிரத்தில் ஆண்டவர் நீ சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினால ஒருபோதும் அசைக்கப்படாத வல்லமை அசைக்கப்படுகிறது இல்லை என்று ஆண்டவரே அறிக்கை பண்ண உதவி செய்யும்படியா. கர்த்தாவின் அசைக்கப்படுவதில்லை என்று அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இருக்கிறபடியினால கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலும் கொட்டையும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறபடியினால ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறபடியினால நாங்கள் உண்மையிலேயே தஞ்சம் புகுகிறோம் ஆண்டவர. உங்களுடைய சட்டையுடைய மறைவிலேயே நாங்கள் இருக்கிறோம் ஐயா. காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர. நாங்கள் அந்தியோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அல்லேலூயா, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவர. உண்மையாகவே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. நீர் ஆஞ்சரிகம் பண்ணுகிறீர் ஐயா. சிம்மாசனத்தில் இருக்கிறீர் ஆண்டவர. உண்மை பணிந்து கர்த்தாவே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளுகிறோம். உமக்கே எங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் உமை இன்னும் 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 ஆண்டவரே நாங்கள் போற்றி புகழ்ந்து உங்களுடைய வல்லமை நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. யாக்கோபின் தேவன், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில முக்கியமான காரியங்களை உங்களிடத்துல நினைப்பூட்ட விரும்புகிறேன்.
இந்த நாட்களில் ஒருவேளை சரீரப்பிரகாரமாக நாம் பிரிந்திருக்கும்போது நம்முடைய சபையை இணைப்பதற்காக ஒருங்கிணைப்பதற்காக ஒரு அருமையான சில ஆலோசனைகளை கருத்து தந்திருக்கிறார். ஒன்று நம்முடைய கர்மேல் ஜப சங்கிலி. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சில குறிப்புகளுக்காக ஜபிக்கிறதற்காக அதை குறிப்பிடவங்கள இடத்துல போஸ்ட் பண்ண நீங்கள் ஜபிக்க நல்லா ஒரு அருமையான ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ப்ரேயர் செயினில் சேராதவர்கள் சேர்ந்து கொள்ள முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமான அதே போல் நம்முடைய கேஎஸ் சிகேசி என்ற புலனங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ், இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் கருத்து பரிமாறுறோம். அந்த பெயர்களை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. சிலர் ரொம்ப உற்சாகமாக அடிக்கடியாக உங்களுடைய போஸ்டிங்ஸை போடுறீங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய சின்ன சின்ன சாட்சிகள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீங்கள் எல்லாருடைய பக்தி விருத்திக்காக சொல்ல விரும்புகிறதெல்லாம் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். பிரியமானவர்களே, சிகேசியில் நீங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக காரியங்களை போஸ்ட் பண்ணால் நம்முடைய அட்மினாக இருக்கிற சிஸ்டர் ஹெப்சிபாக்கு அனுப்பி வைங்க. கேஎஸ் இப்போ வந்து ஓப்பன் குரூப்பாக இன்ட்ராக்டிவ் குரூப்பாக இருக்குது. அதில் அன்பான வேண்டுகோள், அரசியல் சம்பந்தமான காரணங்களோ இல்லைன்னு சொன்னால் கொரோனாவை பற்றி உள்ள செய்திகளோ அதெல்லாம் அதில் நம்ம போஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி முக்கியமான தகவல் தெரியணுமானா அட்மின் அதை பார்த்து கொள்வாங்க, இல்லாட்டால் நீங்கள் அதை அட்மினுக்கு அனுப்பி வைங்க. மற்றும் நம்முடைய பக்தி விருத்திக்கு எதுவாக குவாலிட்டியான ஷேர்ஸ், அதுதான் அதுக்கு பேரே குவாலிட்டி ஷேர்ஸ்னு வச்சோம், குவாலிட்டியான ஷேர்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜூமில் சண்டே ஸ்கூல் நடக்குது. இதுவும் நம்ம எல்லாம் கூடி வர்றதுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் சேர்றாங்களான்னு பாருங்கள். நான் சொன்னது போல் இப்படிப்பட்ட திறன்பேசி வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு மற்றவங்க உங்கள் சூழ்நிலையில் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. சிலரை பற்றி ஒரு ஆலோசனை இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலை, அதை அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமான நாளையிலிருந்து நமக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு ஆன்லைன் விபிஎஸ்க்காக பிளான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அதை பற்றிய விவரம் கேஎஸில் உங்களுக்கு வெளியிடப்படும். இல்லைனாலும் நீங்கள் நம்முடைய பாஸ்டர்மா சிஸ்டர் ஹெப்சி இல்லைன்னா ஆஃபீஸ் நம்பர் 9944222022 இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சிஸ்டர் ஹெப்சிபாவுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வருது, பாஸ்டர்மாவுடைய நம்பர் ஸ்க்ரீனில் வருது, பார்த்துக்கோங்க. இந்த ஆன்லைன் விபிஎஸை பற்றிய தகவலை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக விஓடி பாஸ்டர்ஸ் நாங்கள் ஒரு 15-16 பேர் அன்றைக்கு கூடி செபித்தோம். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. சில ரெக்வஸ்ட் வந்திருக்குது. நம்ம குரூப்ஸ் லவ்ஃபீஸ் டீம், அப்புறம் ஆஃபீஸ் டீம், அப்படி மீடியா டீம், இப்படி எங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. இன்னொரு பிரதர் ஃபோன் பண்ணாங்க, ஒரு வீடியோ கால் மூலமாக இல்லைன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நாங்கள் உங்களோடு பேசி ஜெபிக்க, எப்படி நீங்கள் தனி ஜெபத்துக்கு வந்து டைம் அலாட் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு டைம் அலாட் பண்ணுங்கள், அந்த டைமில் நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நாங்கள் உங்களோட ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டாங்க. ரொம்ப நல்ல ஆலோசனைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ கான்ஃபரன்சிக்காக டாக்டர் பிரவீன், சிஸ்டர் ஹெப்சிபா, நம்முடைய மீடியா டீம் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆன்லைன் விபிஎஸ்க்காக சில வாலண்டியர்ஸ் சைல்டு மினிஸ்டரில் நம்ம ரோப்பின் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ எல்லாரையும் உங்களுடைய ஜபத்திலே நீங்கள் நினைவு கூறும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இல்லாதவர்களே, அக்கம் பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள், நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்க முடியுமானாலும் ஃபோன் பண்ணி விசாரித்தவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் க்வெஸ்சன்ஸ், உங்கள் டெஸ்டிமனிஸ், உங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட், அவைகளை நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். மன்னித்து கொள்ளுங்கள், உடனே நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. ஒவ்வொரு நாளும் ரெண்டு செய்தி எடுக்கிறேன், மனம் திறந்து பேசுகிறேன் என்ற ஒரு செய்தி ஆங்கிலத்தில்
ஆர்எஸ் டாக்ஸ் என்ற ஒரு செய்தி. இதுவே கிட்டத்தட்ட அதிகமான நேரம் ஆகிவிடுகிறது. ஆனாலும் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆனாலும் நீங்கள் தைரியமாக எப்போ வேண்டுமானாலும் எங்களுக்கு, எனக்கு, பாஸ்டர்மாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். கச்சிதமானால் மே 10ஆம் தேதி நம்ம எல்லாம் கூடி வரலாம் என்று வாஞ்சித்தோம், எதிர்பார்த்தோம். சற்று இன்னும் தாமதமாகலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஜபத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பாதுகாப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, பயம் வேண்டாம். இந்த மனம் திறந்து பேசுகிறோம், ஆர்எஸ் டாக்ஸ், இதெல்லாம் உங்களுடைய கான்டெக்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வெப்சைட் அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். நம்முடைய ஆப், நம்முடைய யூடியூப் சேனல், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லோரும் இந்த வேளையில் விதைப்பின் வேலைக்குள்ளாக நல்ல உற்சாகத்தோடு கூட கடந்து போவோம். இந்த குட் சமாரிட்டன் ஃபண்டுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை கடந்த வாரத்தில் அதை உங்களுக்கு தெரிவிக்க முடியலை, இன்றைக்கு இல்லை நாளைக்கு அதை நான் கேஎஸில் போடுறேன். ஒருவேளை கேஎஸில் இல்லாதவர்கள், இந்த நேரத்தில் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஒருவேளை வேலை இழந்தவர்கள், வருமானம் இழந்தவர்கள், அவர்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம் என்று நம்ம பிளான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பெரியமானாலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு மிகப்பெரிய தொகை உதவி செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் நம்ம எல்லாருமாக இணைந்து செய்யணும். இவங்கெல்லாம் ஏழைங்க என்றல்ல, சிறுமைப்பட்டவர். தே ஆர் இன் நீட். அவங்க அவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் அப்படி என்று சொன்னால், ஆக்டிங் வைஸ்லி ஆன் தீஸ் நீதி பீப்புள். பெரியமல் அவங்க பாக்கியவான்கள். என்ன பாக்கியம்? தீங்கு நாளில் கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இதை குறித்த பெரியமல் நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நடத்துகிறது போல் அதுக்கு முன்பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய நம்ம ஆஃபீஸுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது. ஒருவேளை இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும், கேஎஸில் இல்லாதவர்கள் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். எப்படியாயிலும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தோஸ் ஹூ ஆக்ட் வைஸ்லி ஆன் த நீதி பீப்புள், தே ஆர் பிளஸ்ட். அண்ட் காட் வில் ப்ரொடெக்ட் தம் இன் த டேஸ் ஆஃப் ஈவில். தீங்க நாளில் கர்த்தரே அவர்களுக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தனுமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் நம்முடைய விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம். உங்களுடைய விதையை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நான் பாடின அதே பாட்டினுடைய இன்னொரு சரணத்தை நாம் பாடுவோம். விளைச்சலிலே உடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கற்றலையா. உடைய பிள்ளைகள் பிரித்து வைத்திருக்கிற காணிக்கை தசமபாகம், ஆண்டவரே உடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் நன்மை குறைபட விடாதீங்க. ஆண்டவர் காணிக்கையுடைய சமூகத்திலே ஆண்டவரே நமக்கு மால் அங்கீகரிக்கப்படுகிற சுகந்த வாசனையாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையின் நமது அன்பு சகோதரி சிஸ்டர் சந்திரா சார்ல்ஸ் அவர்கள் நேற்று மாலையிலே கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தார்கள். நம்முடைய சபை ஊழியத்தில் எல்லா விதத்திலும் மிக அதிகமாய் பங்கு பெற்றவர்கள். முன்னால் நமது சபையினுடைய சண்டே ஸ்கூல் சூப்பரண்டாக இருந்திருக்கிறார்கள். தனக்கு பலன் இருக்கு மட்டுமாக நம்ம பாஸ்டர்மாவோட கூட சேர்ந்து ஜப ஊழியத்தில் அதிக உதவியாக இருந்தார்கள். சிறிது காலம் வியாதிப்பட்டு நேற்று மாலையிலே அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தாருக்காக ஜபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை அவர்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவளை ஆற்றி தேற்றும்படியாக அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமென். இயேசுவே, உம்முடைய ஜனத்தை உம்முடைய நாமத்தில் அடிமை ஆசீர்வதிக்கிறையா. தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்காண்டவரே. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலாண்டவரே. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் ஆண்டவரே. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான துணை ஆண்டவரே. ஆண்டவரே, ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் டைம் ஆஃப் ட்ரபுளா. ஆபத்து காலத்தில் ஒரு ப்ரெசன்ட் ஹெல்ப் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் பயப்பட விடாதே. உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்ய ஆண்டவர். எந்த சூழ்நிலையும் உங்களுடைய பிள்ளைகள் அசைக்கப்பட மாட்டார்கள் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாட்களில் எல்லா செய்திகளையும் காட்டி அவர்கள் வந்து உம்முடைய கிரியைகளை பார்க்க, உம்முடைய வல்லமையை பார்க்க. எப்படி நீர் ரதங்களை சுட்டெடுத்து, எப்படி ஈட்டியை முறித்தீர், எப்படி யுத்தங்களை ஓய பண்ணினீர் என்று பார்த்து இன்றைக்கு அவர்களுக்கு விரோதமான ஈட்டிகளை நீர் முறிப்பீர் ஐயா. ஆண்டவரே, பலத்தோடு ஒரு அகோரத்தோடு வருகிற ரதங்களெல்லாம் நீர் சுட்டெரிப்பீர் ஆண்டவர். அன்னை பார்க்க உதவி செய்யுங்கிற அவர்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து நீரே தேவன், நீரே எல்லாம், யாராலினா யாராலினா என்று அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவர். பா, எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையே. நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரமாய் ஆண்டவரே ஆனந்த களிப்புடன் பாடி நாங்கள் ஆண்டவரே சபையாய் கூடி உண்மை ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கிருபை செய்யும். இரக்கம் பாராட்டு, இரக்கம் பாராட்டு, இரக்கம் பாராட்டு ஆண்டவர். இக்கணம் கடந்து போகும் மற்றும் செட்டுகள் நிழலிலேயே வைத்து தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் பெரியோர் சிறியோர் யாவரையும் காத்துக்கொள்ளும். நன்மை குறைபட விடாதீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யூன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. சோர்ந்து போகாதீங்க. சீக்கிரத்தில் எல்லாம் மாறும், இதுவும் மாறி போகும். நல்ல விடுதலையோடு கூட மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களை விடுதலையோடு கூட நம்ம ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குட் சமாரிட்டன் ஃபண்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை உங்களை தாங்குவதாக. ஷாலோம் அலைக்கும்.